1 kV. So, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டி ப்ராக்லி வேவ்லென்த் தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்பி. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியும், நம்ம இதை லாம்டாவை கால்குலேட் பண்ணோம். நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தெரியும். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது 6.626 இன்டூ 10^-34 வருமா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்புறம் எம்ன்றது என்னது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன வரும், 9.1 × 10^-31 வரும். ஸோ ஹெச் தெரியும், எம் தெரியும், நமக்கு வி தெரியாது. வி என்னது வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை கால்குலேட் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா இது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அது வந்து நம்ம ஆக்சிலரேட்டர் அதை மூவ் பண்றதுக்கு எவ்வளோ சார்ஜ், எவ்வளோ திஸ் ஹவு மச் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட்டட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kV வந்து அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெஸ்ட்ல இருந்து மூவ் பண்ணும்போது அப்போ என்னாகுது, எனர்ஜி கிவன், தட் இஸ் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு தட் இஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்கிற எனர்ஜி வந்து நமக்கு கைனெடிக் எனர்ஜி தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு 1 kV. So, what is an electron volt? The energy, energy given to an electron or any charged particle to accelerate through one potential difference. That potential difference 1 V இருக்குது, நம்ம அந்த எனர்ஜி கொடுத்து நம்ம இது பண்றோம். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க போட்டுக்கலாம் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு, கிலோ அப்படின்னா பாத்தீங்கன்னா இட் இஸ் 1000 V. எலக்ட்ரான், எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது 1.609 × 10^-19 கூலும். ரைட், சோ திஸ் இஸ் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.609 × 10^-19. நமக்கு என்ன தேவை, வெலாசிட்டி தேவை. அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மேல போகுமா, இப்போ 1.6609 எழுதிக்கலாம் இன்டூ 2 × 10^-19. இந்த 1000 எப்படி எழுதலாம், 10³ எழுதலாம், டிவைடட் பை இந்த மாஸ் வந்து கீழே வரும். இப்போ மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.1 × 10^-31. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் மட்டும் 1.6 × 2 வந்து என்ன வரும், 3.2 வருமா, 6 × 12 ரிமைண்டர் 1 டிவைடட் பை 9.1 × சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்போனன்ஷியல் பவர்ஸ் மட்டும் தனியா எழுதுறேன், 10^-19 இது வந்து என்ன வரும், 10³ இது வந்து என்ன வரும், 10^31. ஸோ 31 + 3 வில் பி 34, 34 - 19 எவ்வளவு வரும், 15 வருமா. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3.2 / 9.1 × 10^15. அப்போ நம்ம வீக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ போடணும். இப்போ 10^15 வந்து ஒரு ஆட் நம்பர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் பவர்ஸ் எப்படி போடுவோம், இப்போ 14 இருந்ததுன்னா 1/2 போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு 2 கேன்சல் பண்ணி 10^7 போடுவோம். ரைட், ஸ்கொயர் ரூட்னா என்ன, 2^1/2. இப்போ 10^5 அப்படின்றது வந்து ஒரு ஆட் நம்பர், ஆட் நம்பர்னா என்னதுன்னு அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஈவன் நம்பரா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்னா, இது வந்து ஸோ இது உங்களுக்கு குழப்பமா இருக்கு கன்வெர்ட் பண்றதுக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, மல்டிப்ளை பை 10 / 10 சரியா, அப்புறம் 10 கேன்சல் ஆகும்ல. இப்போ மல்டிப்ளை பை 10 என்ன பண்றீங்க, 3.2 × 10 வந்து 32 போடலாமா, டிவைடட் பை இந்த 9.1 அப்படியே தான் இருக்கு. இந்த டிவைட் பை 10 வரும் என்ன வரும், மேல போச்சுன்னா என்ன வரும், 10^-1 வரும். அப்போ இங்க என்ன வரும், 10^14 வருமா. ஸோ 10^15 இங்க வந்து 10 இருந்ததுன்னா இப்படி மேல போகும்போது என்ன ஆகும், 10^14. இப்போ நம்ம இதையும் ஹோல் டேர்மா கன்வெர்ட் பண்ணிட்டோம், இதையும் 10^14 கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ 10^14 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸி, இங்க 1/2 போட்டோம்னா என்ன வரும், 7 வரும். இப்போ வி இஸ் ஈக்குவல் டு இங்க 10^14 ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு 7. 32 / 9.1.
சோ நமக்கு எத்தனை டைம்ஸ் பார்க்கலாம், 199 வச்சுக்கிட்டா கூட 19, இது வந்து 3 9 சார் 27. அப்புறம் ரிமைண்டர் என்ன வரும், ஒரு 5 வருமா, 5ல வந்து 5 கேன்சல் பண்ணினா என்ன வரும், 3.5 சம்திங் வரும். சோ 3.5 × 10⁻⁷ 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.5 × 10⁻⁷ 7 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து 3.5 வரும், இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. 10⁻⁴ நம்ம இது எடுத்துட்டோம், அப்போ 10⁻⁷ 7. நெக்ஸ்ட் வி இஸ் ஈக்குவல் டு 3.5 ரூட் 3யோட ஸ்கொயர் ரூட் தெரியும், 1.7 சம்திங் வரும். அப்போ 3.5னா அப்ராக்சிமேட்லா என்ன வரும், 1.8 × 10⁻⁷ 7 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 1.88 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது 1.88 × 10⁻⁷ 7 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வெலாசிட்டி. இப்போ நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமிடா கண்டுபிடிக்கணும். லாமிடா இஸ் ஈக்குவல் டு ஹெச், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது, 6.626 × 10⁻³ 34 டிவைடட் பை எம், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அகைன் வந்து என்னது, 9.1 × 10⁻³ 31 இன்டூ வி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1.88 × 10⁻⁷ 7. ஸோ இதை நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதலாம், 6.6 போட்டுக்கலாம், இது 9.19 கூட வச்சுக்கலாம், 1.88 வந்து 2 போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கால்குலேட் பண்ண, இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக போட முடியும். இன்டூ 10⁻³ 34 இது வந்து என்ன வரும், 10⁻³ 31 வரும், இது வந்து என்ன வரும், 10⁻⁷ 7 வருமா. ஸோ லாமிடா இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 2ஆல கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 3.3. நெக்ஸ்ட்டு இதையும் 3ஆல 3, 1.1. ஸோ 1.1 / 3 இங்கே என்ன, 37 − 7 − 34 − 7 வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், −41. அப்புறம் இங்கே என்ன, +31. இப்போ என்ன வரும், −10 வருமா. ஸோ இன்டூ 10⁻⁻ 10. இப்போ 1.1 / 3 என்ன வரும், 0.11, 3 3 சார் 9. அப்புறம் ரிமைண்டர் 2 வரும், 0 போட்டிங்கன்னா 6 சம்திங் வரும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.36 × 10⁻⁷ 10. லாம்டாவோட யூனிட் வந்து மீட்டர், வேவ் லென்த், ஆர் நம்ம சயின்டிஃபிக் நொட்டேஷன் எழுதணும்னா 3.6 × 10⁻⁷ 11 மீட்டர். This is an approximate value. Around 3.6 தான் வரும் ஆன்சர் உங்களுக்கு. 3.6 to 3.8 தான் அரௌண்ட் வரும். 10⁻⁷ 11 தான் உங்களுக்கு வரும். கிளியர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்ல கேட்கும் போது, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும்போது இந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் கேட்டு நமக்கு இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ வர மாதிரி நம்ம போடுவோம். ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கேன், போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கால்குலேட் த அன்செர்டனிட்டி இன் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஃப் த அன்செர்டனிட்டி இன் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் 5.7. ஸோ இது வந்து ஹெய்சன்பர்க் அன்செர்டனிட்டி பிரின்சிபல், ரைட். ஹெய்சன்பர்க் அன்செர்டனிட்டி பிரின்சிபல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எலக்ட்ரான், ஒரு ஒரு ஆட்டம்ல ஒரு நியூக்ளியஸ், ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்டா இந்த நியூக்ளியஸை வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன ஆகும்போது நம்ம இந்த பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடும். பட் இந்த வெலாசிட்டியில் தான் டிராவல் ஆகுது அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுதான் வந்து அன்செர்டனிட்டி பிரின்சிபல் சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷர் போத் த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் சைமண்டேனியஸ்லி. சைமண்டேனியஸ்னா நம்ம உடனுக்குடன் அப்படியே தொடர்ந்து நம்மளால வந்து ஒரே டைமில் நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதுதான் வந்து நம்ம இப்போ எல்லாமே பார்த்துக்கிறது அப்ராக்சிமேட்டாக தான் பார்ப்போம். ஸோ ஹெய்சன்பர்க் அன்செர்டனிட்டி பிரின்சிபல் பிரகாரம் நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்முலா, டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ்ன்றது வந்து என்னது, பொசிஷன், அண்ட் டெல்டா பி, டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இதுதான் ஃபார்முலா. இப்போ பின்றது என்னது, பி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ பி பார்த்தீங்கன்னா மாஸ் சேஞ்ச் ஆகாது, ஆனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா,
delta x into m into delta v is equal to h pi 4 pi. இதில் delta x என்றது என்னது uncertainty in position. Uncertainty in position. Next, delta v அப்படின்றது என்னது uncertainty in velocity. அப்புறம் நமக்கு என்ன h Planck's constant தெரியும். H is equal to என்னது நம்ம என்ன calculate பண்ணினும் delta x calculate பண்ண சொல்லிருக்காங்களா. Delta h is equal to h pi 4 pi into m. இந்த m வந்து கீல வந்துரு into delta v. Clear. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா h is equal to Planck's constant என்னது 6.626 into 10 to the power 6.626 into 10 to the power minus 34. Next, எனக்கு mass, mass of an electron is equal to, என்ன போட்டுக்கும் mass of an electron is equal to 9.1 into 10 to the power minus 31 kg. Clear? So, இப்போ நாம் வந்து என்ன calculate பண்ண போரும்னா, delta x. Delta x is equal to 6.626 into 10 to the power minus 34. divided by 4 into pi odd value 3.14 into 9.1 into 10 to the power minus 31 into delta v. Delta v என்ன குட்துருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா 5.7 into 10 to the power 5 meter per second. இப்போ இதில் substitute பண்ணமோது நமக்கு delta x இங்க என்ன வரும் 5.7 into 10 to the power 5. So, delta x is equal to 6.626. நம் என்ன இதுக்கலா 6.6 நே இதுக்கலா. என்ன இது எல்லாமே approximation தா. 4 into 3.14 into 9.1 into 5.7. So, இது numericalsலாம் ஒரு இதா எழுதிட்டா. அப்புறும் powers மட்டும் இதுரன் 10 to the power minus 34 into இந்த 10 power minus 31 மேல வந்ததுனா என்ன வரும் 10 to the power 31 into 10 to the power 5 மேல வந்ததுனா என்ன வரும் 10 to the power minus 5. இப்போ இதில பார்த்தீங்கன்னா 6.6 3.14 approximate 2 times நம்ம cancel பண்ணிக்கலாம். அப்புறும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது 1 2 is to 2. So இங்க மேல 1 தான் இருக்கு இங்க 2 இருக்கு. 2 into this 9 வந்து நம்ம approximate 9.1 9 approximate எழுதிக்கலாம். இது approximate வந்து 6 ன்னு எழுதிக்கலாம். அப்போ 9 6 ஆர் எவ்வளவு வரும் 54 into இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10 to the power minus 34 minus 5 வந்து என்ன வரும் 10 to the power minus 39 அப்புறும் இது வந்து என்ன வரும் 31 so இரண்டத்தி add பண்ணா என்ன வரும் 8 so இது வந்து 10 to the power 8 so which is equal to 1 by 10 4 to sir 8 வருமா 9 to 18 to 76 4 to 8 108 so this 108 is approximately equal to நம்ம என்ன எழுதிக்கலாம் 100 ன்னு எழுதிக்கலாம் so 1 by 100 into 10 to the power 8 1 by 100 வந்து என்னது minus 39 minus so இது வந்து என்ன வரும் 10 to the power minus 8 into 10 to the power minus 2 வரும் so 10 to the power minus 10 meter that is delta x so இல்ல வந்து நீங்க இல்ல வந்து multiple choice questions maximum கேட்கும் போது நீங்க இந்த மாதிரி போட்டாதான் ஈஸியா இருக்கும் so இதுல பாத்தீங்கன்னா நம்ம above 5 ஆ இருக்குறது வந்து நம்ம next number எடுத்துக்கலாம் below 5 ஆ இருக்குறது வந்து நம்ம below number எடுத்துக்கிட்டு நம்ம approximation போட்டோம்னா நமக்கு cancel பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் clear so delta x is equal to final answer என்னதன் பார்த்தீங்கன்னா the approximation in position is 1 into 10 to the power minus 10 meter how many orbitals are possible in the fourth energy level so n is equal to 4 அப்படின் குட்துருக்காங்க நமுக்கு energy levels n is equal to 1, 2, 3 தெரியும் இப்போ வந்து இது வது ஒரு orbit this is n is equal to 1 நா இது வந்து next orbit n is equal to 2, n is equal to 3, n is equal to 4 so இந்த orbitல எவ்வளோ orbitals அப்படின் கேட்கிறாங்க
இப்போ ஃபோர்த் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல்னா வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ என் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது அசியூமுதல் குவாண்டம் நம்பர். என்னோட வேல்யூ வந்து ஃபோர்னா எல்லோட வேல்யூ எப்படி இருக்கும், எல் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 0 to n-1. அப்படின்னா என்ன அர்த்தம், 0 ல இருந்து ஆரம்பிச்சு n-1 வந்து 4-1, 4-1 வந்து 3. அப்போ 0 ல இருந்து ஆரம்பிச்சு 0, 1, 2, 3 இதுதான் வந்து எல்லோட வேல்யூஸ். அப்போ எழுதலாமா, எல் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் 1 ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் 2 ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் 3 ஒரு வேல்யூ. இது எல்லாமே வந்து எல்லோட வேல்யூஸ். அடுத்துதான் நம்ம வந்து எம் எழுதுறோம். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம், 0 எல் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இது வந்து என்னது எஸ் ஆர்பிட்டால், இது வந்து பி ஆர்பிட்டால், இது வந்து டி ஆர்பிட்டால், இது வந்து எஃப் ஆர்பிட்டால். இப்போ நெக்ஸ்ட் எம் எம் எம்னா என்னது, எல் இஸ் திஸ் இஸ் அஸ்யூமுதல் குவாண்டம் நம்பர் and this is magnetic quantum number. அப்படியே magnetic quantum number எப்படி நம்ம determine பண்ணணும், if that is that will be equal to magnetic quantum number எப்படி நமக்கு minus L to plus L. ரைட்டா? ஸோ இங்கே ஜீரோவா இருந்தா மைனஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஜீரோ ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான். இப்போ இங்கே வந்து ஒன் இருக்கு, எல்லோட வேல்யூ ஒன் இருக்கு. அப்போ எம்மோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1, 0 அப்புறம் பிளஸ் ஒன். இதுவே டூ இருந்ததுன்னா என்ன வேல்யூஸ் வருது பாருங்க, -2, -1, 0, 1, 2. இப்போ த்ரீ இருந்ததுன்னா என்னது, -3, -2, -1, 0, 1, 2, 3. ஸோ இது ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு ஆர்பிட்டால். இப்போ வந்து ஜீரோனா வந்து இது ஒரு சிங்கிள் ஆர்பிட்டால். இதுல எவ்வளவு ஆர்பிட்டால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன், அதாவது எஸ்க்கு வந்து ஒரு ஆர்பிட்டால் தான். நெக்ஸ்ட் நம்ம பி போடுறோம். பி பாத்தீங்கன்னா எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். கிளியர்? ஸோ ஒன்னு வந்து -1, 0, இது வந்து +1. அப்போ பில எவ்வளோ ஆர்பிட்டால்னு பாத்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் டில எத்தனை ஆர்பிட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில வந்து 5 இருக்கு, அதனால 5 ஆர்பிட்டால்ஸ். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்போ இதுல வந்து 5 ஆர்பிட்டால்ஸ். அப்புறம் எஃப், எஃப்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கா. அப்போ இதுல வந்து எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுல வந்து எவ்வளவு ஆர்பிட்டால், 7 ஆர்பிட்டால். இப்போ டோட்டலா கவுண்ட் பண்ணா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 16 ஆர்பிட்டால்ஸ். டோட்டலா கவுண்ட் பண்ணா என்னது, 16 ஆர்பிட்டால். ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஃபார் முட்டிங் ஆர்பிட்டால்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு. இப்போ டைரக்டா நம்ம ஹவு மெனி பாசிபிள் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா என் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போடலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். Calculate the total number of angular nodes and radial nodes present in 3D and 4F orbital. So, முதல்ல nodes அப்படினா என்ன அர்த்தம், nodesனா என்ன அர்த்தம் அப்படினா probability of finding an electron is 0. Probability of finding electron is 0. அதுதான் வந்து nodes அப்படினா என்ன அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் S எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம இங்க போடும்போது இந்த இடத்துல வந்து என்னது, இந்த ஆர்பிட் ரொட்டேட் ஆகும்போது இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து என்னன்னா இந்த வந்து என்ன சொல்லுவோம், நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல எலக்ட்ரான் இல்ல, எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த இடத்துல அதிகமா இருக்கு, அடுத்தது இந்த இடத்துல இருக்கு. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும் அங்கதான் எலக்ட்ரானை நம்மளால பார்க்க முடியும். எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்க இடத்துல வந்து பார்க்க முடியாது, அதான் நம்ம என்ன சொல்றோம், நோடு. நோடுனா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0, அதுதான் வந்து நோடு. இப்போ ஃபார் எ கிவன் வேல்யூ ஆஃப் n வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி n-1 நோட்ஸ்.
அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப வந்து த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுல எவ்வளவு நோட்ஸ் இருக்கும், இதுல வந்து ரெண்டு நோட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நோட்ஸ்ல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ். ரேடியல் அண்ட் ஆங்குலர். ஸோ ஆங்குலர் நோட்ஸ் வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு எல் வேல்யூ. எல்னா நமக்கு என்ன தெரியும், அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஸோ அந்த அசிமுதல் குவாண்டம் நம்பருக்கு கரஸ்பாண்ட் ஆகுறது தான் வந்து ஆங்குலர் நோட்ஸ். ரேடியல் நோட்ஸ்னா வந்து ரேடியஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் இந்த இங்க இருந்து ஒரு ரேடியஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ற மாதிரி வரும், அதுதான் வந்து ரேடியல் நோட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 3D கொடுத்துருக்காங்க அண்ட் 4F கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ 3D கொடுத்துருக்காங்க. 3D வந்து என்னோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 3. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ், நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன பண்ணணும், n-1. நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3-1 is 2. ஸோ இந்த 3-2, 1, 2 வந்து ஆங்குலர் நோட்ஸா இல்லை ரேடியல் நோட்ஸா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3D ஆர்பிட்டால டி வேல்யூ வந்து எல் இஸ் ஈக்வல் டு 0 என்னது எஸ், எல் இஸ் ஈக்வல் டு 1 என்னது பி, எல் இஸ் ஈக்வல் டு 2 என்னது டி, எல் இஸ் ஈக்வல் டு 3 வந்து எஃப். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. டி கொடுக்கும் போது என்ன வேல்யூ கரெஸ்பாண்ட் ஆகுது, 2 வேல்யூ கரெஸ்பாண்ட் ஆகுதா? அப்போ ஆங்குலர் நோட்ஸ் வந்து 2, ரேடியல் நோட்ஸ் ஒன்றும் கிடையாது. இருக்கிற நோட்ஸே 2 தான். ஸோ அந்த ரெண்டு நோட்ஸ்ல வந்து ரெண்டுமே என்ன நோட்ஸ், ஆங்குலர் நோட்ஸ். அப்போ நோ ரேடியல் நோட்ஸ். அதே மாதிரி 4F போடலாமா, 4F. 4ன்றது இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அந்த என்னோட வேல்யூ வந்து 4. இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னது, 4-1, 3 நோட்ஸ். இந்த 3 நோட்ஸ்ல எது ஆங்குலர் நோட்ஸ், எது ரேடியல் நோட்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன இருக்கு, எஃப் ஆர்பிட்டால் இருக்கு. எஃப் ஆர்பிட்டால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஃப் வந்து கரஸ்பாண்ட் எல் இஸ் ஈக்வல் டு 3. அப்போ மூணுமே வந்து என்னது ஆங்குலர் நோட்ஸ் தான், இங்க வந்து ரேடியல் நோட்ஸே கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இதுல இல்லாத எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் 3S எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3S இப்போ என் இஸ் ஈக்குவல் டு என்னது 3. நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவு இருக்கும், 2 இருக்கும். எஸ் ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுக்குனா எல்லோட வேல்யூ என்னது 0. அப்படின்னா வந்து என்னது நோ ஆங்குலர் நோட்ஸ், ஆங்குலர் நோட்ஸே இங்க கிடையாது, ரேடியல் நோட்ஸ். அப்போ இருக்கிறதே 2 தான். அப்போ ரேடியல் நோட்ஸ் எவ்வளவு இருக்கும், 2 நோட்ஸ். கிளியர்? இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து நம்பர், நம்பர்னா என்னது, என்னன்னா என்னது, இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ இதுல இருந்துதான் நம்ம இது 2 இங்க 3 இங்க 1. ஸோ இதுல இருந்துதான் நம்ம வந்து ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 3P எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 3 வந்து n வந்து 3. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னது 3-1, 2. இப்போ பியோட வேல்யூ பார்க்கணும். பி வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2 வந்து இங்க 1. இதுல 1 போயிடுச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 இருக்கும். ஸோ ஆங்குலர் நோட்ஸ் கரஸ்பாண்ட் டு த வேல்யூ ஆஃப் எல், அதை போட்டுட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அது வந்து ரேடியல் நோட்ஸ் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். முதல்ல என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன என்னன்னு கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், n-1 ஃபார்முலா போடணும். அதுக்கப்புறம் எல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து ரேடியல் நோட்ஸ். Question, energy of an electron in hydrogen atom in ground state is 13-13.6 electron volt. So what is the energy of electron in the second excited state? இப்போ என்ன question கேட்டிருக்காங்க, நம்ம energy, energy EN is equal to, நமக்கு என்னென்ன values, இது வந்து constant values தான், 13.6 Z square by N square in electron volt. ரைட். ஸோ இங்க இசட் ஸ்கொயர் அப்படின்றது என்னது, அட்டாமிக் நம்பர் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க என் ஸ்கொயர்ன்றது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா செகண்ட் ஸ்டேட்டா தேர்ட் ஸ்டேட்டா, என் கேன் பி 1, 2, 3 எக்ஸெட்ரா டு இன்ஃபைனிட்டி. இதுவே வந்து இஎன் வேல்யூ வந்து நம்ம ஜூல்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் போடணும். சாரி நான் மைனஸ் போட மறந்துட்டேன், இங்க மைனஸ் கண்டிப்பா போடணும். ஏன்னா அது வந்து இன்ஃபைனட் ஸ்டேட்ல இருந்து கீழே வரும்போது எனர்ஜியை கொடுத்துட்டு வெளியில கீழே வருது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஸ்டேபிளா வருது. அப்போ இங்க மைனஸ் 1312.8/n² Z² கிலோ ஜூல் பர் மோல். ஸோ இது ரெண்டு ஃபார்முலா தான் எனர்ஜி கால்குலேட் பண்றது. இது வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு மட்டும், அதாவது இந்த இசட் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் மேக்சிமம் இதை நம்ம போட முடியும்.
சோ கிலோ ஜூல்ஸ்ல கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ எழுதிக்கணும், எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ எழுதிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இஎன் இஸ் ஈக்குவல் டு -13.6 ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் இங்க, 1² பை என் ஸ்கொயர் வந்து என்னது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னது என் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்க என்ன வரும், 2 ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இங்க இஎன் இஸ் ஈக்குவல் டு -13.6 டிவைடட் பை 4. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 1 4 3 4 12 ரிமைண்டர் 1 6. ஸோ அப்போ இஎன் இஸ் ஈக்குவல் டு -3.4 எலக்ட்ரான் வோல்ட். How many unpaired electrons are present in the ground state of Fe3+ கொடுத்துருக்காங்க, அப்புறம் Mn2+ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம Fe எடுத்துக்கலாம். Fe-யோட அட்டாமிக் நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க, 26 கொடுத்துட்டாங்க. கிளியர். இப்போ 26 நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன எழுத தெரியணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். அதுக்கு நம்ம என்ன தெரியணும், ஹாப்பா பிரின்சிபல் தெரியணும். என்னது 1s 2s 3s 4s, ஏன்னா இதெல்லாம் வந்து தேர்ட் குரூப்ல இருக்கிறதுனால 4க்கு மேல போகாது. அப்போ இங்க என்ன 2p போடுங்க, 3p 4p, இங்க என்ன வரும், 3d 4d, இங்க வந்து 4f. ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்க எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எந்தெந்த நம்பர் இருக்கோ அதுக்கு மட்டும் கிராஸ்ட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற லைனோட ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1s-க்கு அப்புறம் 2s, 2s-க்கு அப்புறம் என்ன வரணும், 2s-க்கு அப்புறம் 3s வரக்கூடாது, என்ன வரணும், 3p வரணும், அப்புறம் தான் 3s வரும், 2p வரணும், அப்புறம் தான் 3s வரணும். ஸோ இது இங்க போகும், இது இங்க போகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ, 1s, 1s s ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வருது, 2s 2s 2 எலக்ட்ரான், இங்க வந்து 2s 2 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் வந்து என்னது பாத்தீங்கன்னா 2p, p ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 6 எலக்ட்ரான் இருக்கும். 2p-க்கு அப்புறம் என்னது, 3s 3s 2 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 3s-க்கு அப்புறம் என்னது, 4s போட்டக்கூடாது, அப்புறம் என்ன இருக்கு, 3p 3p-ல வந்து 6 எலக்ட்ரான். அப்புறம் 4s-ல எத்தனை இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ். அப்புறம் 3d. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும், 3D வந்தாச்சு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போறோம், 26, 2 + 2 4 6 10 12 18 18 + 2 என்னது, 18 + 2 = 22, ரைட், 18 + 2 = 20. அப்போ இங்க 26 இருக்கு, 20 - 26 - 20 என்ன வரும், 6 இருக்குமா. அப்போ 3D-ல வந்து என்ன இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு. டோட்டலா கவுண்ட் பண்ணா என்ன வரணும், டோட்டலாக கவுண்ட் பண்ணால் என்ன வரணும், 26 எலக்ட்ரான் வரணும். இப்போ இதில் 26 எலக்ட்ரான் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு Fe3+ அப்படின்னு கேட்டிருக்காங்க. Fe3+ 3+ என்ன அர்த்தம், 3 பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கு. நமக்கு தெரியும் எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு ப்ரோட்டான். இப்போ இங்கே 26 எலக்ட்ரான் இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கணும், 26 ப்ரோட்டான் தான் இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, 3+ அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 3 ப்ரோட்டான்லாம் ஆட் பண்ண முடியாது, 3 எலக்ட்ரானை நம்ம குறைச்சிடுறோம். இப்போ 3 எலக்ட்ரான் குறைச்சிங்கன்னா இங்கே 23, இங்கே வந்து 26. அப்படின்னா என்ன சார்ஜ், 3 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான். ஸோ 3 எலக்ட்ரான் வந்து இங்கே லாஸ் பண்ணுது. அது எங்கே இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அவுட்டர் ஆர்பிட். ஏன்னா 4 அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் நம்பர் வர்றதுனால அவுட்டர். இப்போ இதுலேருந்து 2 எலக்ட்ரான், இதுலேருந்து 1 எலக்ட்ரான் வந்து லீவ் ஆகிடுது. இப்போ 1s 2 2s 2 2p 6 3s 2 3p 6 வந்து நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 வந்து ஆர்கான் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஆர்கான்றது வந்து ஒரு நோபல் கேஸ், அதோட அட்டாமிக் நம்பர் 18. அப்போ இங்கே என்ன வரும், 3d 5 மட்டும் வரும். இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 4s 2 0 4s 2 வந்து என்னவாயிடுச்சு, 0 ஆயிடுச்சு, 3d 5 மட்டும் ஆயிடுச்சு. இப்போ 3d 5 அப்படின்னா நம்ம டி ஆர்பிட்டால இதுல வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, 1 2 3 4 5. இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், 1 எலக்ட்ரான் இன் ஈச் ஆர்பிட்.
சோ இது வந்து என்னது, ஒன் எலக்ட்ரான் இன் ஈச் ஆர்பிட் வந்து என்னது, ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னது, ஹாஃப்பா பிரின்சிபல். ஹாஃப்பா பிரின்சிபல், இது வந்து ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, த எலக்ட்ரான்ஸ் வில் நாட் பி பேர்ட் அன்டில் ஆல் த அவைலபிள் ஆர்பிட் ஆர் கண்டெய்ன்ஸ் ஒன் எலக்ட்ரான் ஈச். இந்த ஃபைவ் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5 அப்படி போடக்கூடாது. ஒரு ஒரு எலக்ட்ரிலையும் ஒரு ஒரு எலக்ட்ரான் போடணும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அன்பேர்டு எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அப்போ எஃப்இல வந்து எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. கிளியர். இப்போ நெக்ஸ்ட் வந்து Mn2+ கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போடலாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, Mn2+. Mn ஓட அட்டாமிக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, Mn is 25. அப்போ இதுல இருக்கிறது அப்படியே எழுதலாம். இங்க 3D6 பதிலா என்ன வரும், 3D5 வருமா? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d என்னது, 5. இப்போ Mn2+, Mn2+ அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இதுல இருந்து ரெண்டு எலக்ட்ரான் போயாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபைடா என்னென்ன எழுதிக்கலாம், ஆர்கான் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு 4s0, 3d5. அப்போ இங்க 3d5 அப்படின்னா இதுல வந்து எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ இதுலயும் எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5. அப்போ இதுலயும் எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, Mn2+. Mn2+ல எவ்வளவு இருக்கு, 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. Mn3+ல எவ்வளவு இருக்கு, 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்கான். ஆர்கான் என்ன, அட்டாமிக் நம்பர் 18 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பாத்தீங்கன்னா, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இதுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை. அன்பேர்டுனா என்னது, இப்போ ஒரு ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான் இருந்தா அது பேர்ன்னு சொல்லுவோம், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா அன்பேர்டு. ஸோ இட் இஸ் ஹேவிங் நோ அன்பேர்டு எலக்ட்ரான். எம்என்னுக்கும் Fe3+க்கும் எம்என்னுக்கும் எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு, 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன், இது வந்து உங்களுக்கு கிளாஸ் 12க்கு ஈஸி ஆகும். இப்போ நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே எஃப்இ எம்என்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஃப்இஓட அட்டாமிக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 26. ஸோ இந்த 26 இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4s2 இங்கே 6 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே 3d6 போட்டுக்கலாம். அதே வந்து எம்என் வந்து எவ்வளோ, 25 அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, 4s2, 3d5. ஸோ 4s2 எல்லாத்துக்கும் வரும். நம்ம இங்க எத்தனை, 5 இருக்கா, இங்க வந்து 5 இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுல எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமியம், குரோமியம் அட்டாமிக் நம்பர் வந்து 24. அப்ப இங்க நம்ம வந்து 4s2, 3d4 அப்படி போடக்கூடாது. இது வந்து தப்பு, திஸ் இஸ் ராங். ஓகே, இப்ப நம்ம இதுக்கு மட்டும் என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா, டு அட்டைன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் 4s1, 3d5 போடணும். அப்புறம் காப்பர், காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. இதுக்கு வந்து 4s2, 3d9 போடலாமா அப்படின்னு கேட்டா போடக்கூடாது, தப்பு. இப்போ அதுக்கு நம்ம என்ன போடணும், 4s1, 3d10. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹாஃப் ஃபில்டு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஹாஃப் ஃபில்டு வந்து என்னவா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டும் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டும் வந்து எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது மட்டும்தான் எக்ஸப்ஷனல் கேசஸ், மற்றது எல்லாமே நீங்க இப்படி எழுதிக்கலாம். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து 28. 28 கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கரெக்டா வந்து 4s2, 3d8 எடுத்துக்கலாம். 3d8 எழுதிக்கலாம். அதாவது இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க வர மாதிரி எழுதிக்கலாம். முன்னாடி வந்து என்ன இருக்கு, ஆர்கான் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் எழுதினா போறோம், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பாண்டிங்ல இல்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல இன்வால்வ் ஆகும். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த சிம்பிள் 4f2 ஆர் 4f2 ஸ்கொயர், இல்ல இது 2 சொல்லுவோம். ரைட் ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் தீஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ வந்து 4f2 இதுல என்னென்ன என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஃபோர் அப்படின்றது என்னதுன்னா, 4 இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், n இஸ் ஈக்குவல் டு 4. திஸ் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல வந்து திஸ் இஸ் நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த ஆர்பிட். அப்போ வந்து 4th ஆர்பிட்ல வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் எஃப்,
எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் என்ன வந்து ஆர்பிட்டால ரிவால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு என்னென்ன தெரியும் பாத்தீங்கன்னா, எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அது எஸ் ஆர்பிட்டால், நெக்ஸ்ட் எஸ் அப்சன், அப்புறம் பினா வந்து பி சப்ஷன், நெக்ஸ்ட் டினா சாரி ஜீரோ, ஒன்னுனா வந்து பி சப்ஷன், டூனா வந்து டி, த்ரீனா வந்து எஃப் சப்ஷன். இப்போ நமக்கு வந்து எஃப் கொடுத்துருக்காங்க, அப்போ எல்லோட வேல்யூ என்னது த்ரீ. ஸோ திஸ் இஸ் என்ன குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். நெக்ஸ்ட் வந்து எம் பாத்தீங்கன்னா மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர், அந்த மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் எல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எஃப் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வரும் பாத்தீங்கன்னா, எல் இஸ் ஈக்குவல் டு த்ரீனா எம்மோட வேல்யூஸ் என்னது வரும், எம்மோட வேல்யூஸ் வந்து மைனஸ் எல் டூ பிளஸ் எல், மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ கிடையாது, டூனா என்ன அர்த்தம், உள்ள அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும்னு அர்த்தம். அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும் பாத்தீங்கன்னா, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ. ஸோ இது எல்லாமே வந்து எம்மோட வேல்யூஸ். இப்போ இங்க டூ எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா, இது வந்து எந்த டூ எலக்ட்ரான்ஸும் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவன் ஆர்பிட்டர்ஸ் இல்ல, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இப்போ இந்த டூ எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதோட எலக்ட்ரான் இருக்கு. அப்போ எம்மோட வேல்யூஸ் வந்து என்ன இருக்கலாம், மைனஸ் த்ரீ மைனஸ் டூ. ஸோ திஸ் இஸ் என்ன குவாண்டம் நம்பர், மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர், மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர். லாஸ்டா வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா, இதுல எப்படி இருக்கு, இதுலயும் வந்து பிளஸ் ஹாஃப், இதுல எப்படி இருக்கு, இதுலயும் வந்து பிளஸ் ஹாஃப். ஸோ ஒரு ஆர்பிட்டால்ல கிளாக் வைஸ்ல ஒன்று, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தா தான் என்ன சொல்றோம், கிளாக் வைஸ்ல வந்து பிளஸ் ஹாஃப், ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிறது மைனஸ் ஹாஃப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இது பிளஸ் ஹாஃப் இது பிளஸ் ஹாஃப், இது வந்து என்ன சொல்றோம், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இது ஃபோர் எஃப் டு த பவர் டூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எலக்ட்ரான், நம்ம எல்லாமே இது எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், எலக்ட்ரானை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ஆர்பிட்டால ஃபோர்த் ஆர்பிட்ல எஃப் ஆர்பிட்டால் எஃப் சப்ஷல்க்குள்ள, அப்புறம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அப்படின்ற ஆர்பிட்டாலுக்கு உள்ள பிளஸ் ஹாஃப் ஸ்பின்ல அந்த எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றதான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூல் நேம் கிளாஸ் நேம் செக்ஷன் நேம் அப்படின்லாம் சொல்லி உங்களை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு இந்த ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் வேணும். பிரின்சிபல் வந்து ஹோலா எந்த ஆர்பிட்ல இருக்கிறது, அப்புறம் உள்ள இருக்கிற சப்ஷல், அப்புறம் ஆர்பிட்டால், அப்புறம் அந்த எலக்ட்ரான் எந்த ஸ்பின்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் சொல்றோம். கிளியர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் அயான் ஹேஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நிக்கல் கொடுத்துருக்காங்க, நிக்கலோட அட்டாமிக் நம்பர் வந்து 28. இப்போ 28 அப்படின்னா நம்ம வந்து இது ஹாஃப்பா பிரின்சிபல் வச்சு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். உங்களுக்கு இது போக போக ஈஸியாகிடும், பட் நம்ம இதை ஈஸியாக எழுதுறதுக்கு 1s, 2s, 3s, 4s, இது வந்து 2p, இங்கே 3p, இங்கே வந்து 4p போட்டுக்கலாம், இங்கே 3d, இங்க வந்து 4d வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா 1s, 1s வந்து 1s2, 1s க்கு அப்புறம் என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அப்புறம் வந்து 2s வரும். சோ 2s2. நெக்ஸ்ட் வந்து நம்ம 3s க்கு வராது, நம்ம என்ன பண்ணணும், உள்ள ஒரு லைன் போடணும். அதுதான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. 2s க்கு அப்புறம் என்ன பண்ணணும், 2s க்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் என்னது 3s, 3s க்கு அப்புறம் என்னது 3p, அப்புறம் என்னது 4s, அப்புறம் 3D. ஸோ 1s2, 2s2, அப்புறம் என்ன வரும், 2p6 வரும், 2p6, அப்புறம் என்ன வரும், 3s2 வரும், நெக்ஸ்ட் என்ன வரும், 3p6, அப்புறம் 4s2, அப்புறம் என்ன வரும், 3d8. இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது அட்டாமிக் நம்பர் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே, அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 10, 20, 28 வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நிக்கல் 2+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிக்கல் 2+ அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து 28 இருக்கு. புரோட்டான்ஸும் எவ்வளவு இருக்கணும், 28 இருக்கணும். அப்போ 2+னா என்ன அர்த்தம், புரோட்டான்ஸ் வந்து 2 அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸை வந்து 2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா, எலக்ட்ரான்ஸ் 26,
புரோட்டான்ஸ் வந்து என்னது 28 பாருங்க, புரோட்டான் எல்லாம் ஆட் பண்ண முடியாது, 28 பிளஸ் 2 ஆட் பண்ணி 30 அப்படி புரோட்டான் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரிமூவல் ஆஃப் எத்தனை எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா இங்க 26 இங்க 28, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு அதிகமா இருக்கு, அதுதான் வந்து நிக்கல் 2 பிளஸ். இப்போ ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு அப்படின்னா என்ன பண்றோம் பாருங்க, இது 3p இங்க 3d இருக்கிறதுனால 4s தான் அவுட்டர் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இதுல இருந்து ரெண்டு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன வரும், இது ஃபுல்லா, இது ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18 இருக்கு. 18 வந்து எதோட கான்பிகரேஷன்னா ஆர்கான் கேஸ் கான்பிகரேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கலாம், ஆர்கான் கேஸ் கான்பிகரேஷன் 4s-ல இருந்து ரெண்டு எலக்ட்ரானும் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன இருக்கு, 3d-ல வந்து என்ன இருக்கு, 8 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 3d 8-னா அதை நம்ம எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி போடணும், 5 எலக்ட்ரான், 1, 2, 3, 4, 5 எலக்ட்ரான் போட்டுட்டு அப்புறம் 6, 7, 8. ஸோ இதுதான் இதோட கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Fe3 பிளஸ் கொடுத்துருக்காங்க. Fe3 பிளஸ் போடலாமா, Fe3 பிளஸ். Fe-ஓட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா Fe-ஓட அட்டாமிக் நம்பர் வந்து 26. அப்போ இதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா, இது அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன வரும், ஆர்கான் அப்படியே தான் இருக்கும். 26 இருக்கும் போது என்ன வரும், இங்க 4s2 3d6. இங்க 28-னா வந்து இங்க 3d-ல 8 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 26-னா வந்து என்னது, 3d6 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், Fe3 பிளஸ், இது வந்து Fe-ஓடது. Fe3 பிளஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது, 3 எலக்ட்ரான்ஸ வந்து ரிமூவ் பண்றீங்க. ஏன்னா Fe பாத்தீங்கன்னா, Fe வந்து 26 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதே மாதிரி 26 புரோட்டான்ஸ் இருக்கு. இப்போ Fe3 பிளஸ்னா என்ன பண்ணணும், 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டு 23 எலக்ட்ரான் இருக்கணும், 26 புரோட்டான் இருக்கணும், அப்போதான் 3 பிளஸ் சார்ஜ் அதிகமா இருக்கு. இப்போ அதுவே வந்து Cl மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றீங்க. இப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் பாருங்க 17, அப்போ எலக்ட்ரான் வந்து 17 இருக்கும், புரோட்டானும் எவ்வளவு இருக்கும், 17 இருக்கும். அப்போ சிஎல் மைனஸ்னா என்ன, ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும் போது எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும், 18 ஆயிடும், புரோட்டான் வந்து 17 ஆயிடும். அப்போ இது எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும் போது மேல வந்து ஒரு எலக்ட்ரான், இப்போ ரெண்டு எலக்ட்ரான்னா -2 அந்த மாதிரி போடுவோம். இப்போ Fe3 பிளஸ்க்கு பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றோம், 3 எலக்ட்ரான், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஆர்கான் கேஸ் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டு இது வந்து 4s0 வந்துடும், இது வந்து 3d5 வந்துடும். இப்போ 3d5 நம்ம எழுதணும்னா என்னது, உங்களுக்கு தெரியும் 3d-ல வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் மேல இருக்கிறது வந்து எலக்ட்ரான், 1, 2, 3, 4, 5. இப்போ எல்லாத்துலயும் சிங்கிளா இருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்றோம், ஹாஃப் ஃபில்டு. இது ஹாஃப் ஃபில்டா இல்ல, சோ ஹாஃப் ஃபில்டு தான் வந்து எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு எப்பயுமே எப்படி இருக்கும், ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து எப்பயுமே ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துல எது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, Fe3 பிளஸ் தான் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக், நீங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னு இல்லை. இப்போ 3D இதுக்கு மட்டும் நம்ம இது டி எலமெண்ட்ஸ் +1 +2 நிறைய படிப்போம். அதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Fe வந்து 26 இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர்கானை போட்டுட்டு 4s2 3d6 போட்டுடலாம். இங்க என்ன 6 இருக்கா, இங்க 6. இப்போ அதுவே மேங்கனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 25. இப்போ ஆர்கான் போட்டுட்டு என்ன பண்ணலாம், 4s2 3d5 போட்டுடலாம். இதுல எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து குரோமியம் வந்து 24க்கு நீங்க என்ன போடணும், 4s2 3d4 போடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, என்ன போடணும், தப்பு, 4s2 3d4 போடக்கூடாது, 4s1 3d5 போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தா, அகெயின் வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்கும், 3d5 ஹாஃப் ஃபில்டா இருக்கும் போது மோர் ஸ்டேபிளா இருக்கும், ஸ்டெபிலிட்டி அட்டன் பண்றதுக்காக இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிடும். அதே மாதிரி காப்பர் வந்து 29னா 4s2 3d9 போடணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நம்ம என்ன போடணும், 4s1 3d10. அகெயின் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஃபில்டு, 3d10னா என்ன, 10 எலக்ட்ரான்ஸ், இது எல்லாமே பேர்ட் ஆயிடும், 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இங்க வந்து இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க ஜம்ப் ஆயிடும், ஸ்டெபிலிட்டியை அட்டன் பண்றதுக்காக. கிளியர்? சோ நம்மளுடைய ஆன்சர் வந்து Fe3 பிளஸ், ஏன்னா
நிக்கல் 2 பிளஸ்ல வந்து இட் இஸ் நாட் ஹாஃப் ஃபில்ட். உங்களுடைய ஆன்சர் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல் விச் இஸ் நாட் ஹாஃப் ஃபில்ட், நாட் ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட், ஒன்லி Fe 3 பிளஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்ட், ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ் எம் டூ பிளஸ் இஸ் இங்கே ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட அட்டாமிக் வெயிட் கொடுத்துருக்காங்க 56. த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம் எம் டூ பிளஸ், எம் டூ பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரான்ஸ், டூ எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட், டூ எலக்ட்ரான்ஸ் லாஸ்டாக இருக்கும் போது தான் வந்து எம் டூ பிளஸ். அதோட கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d6. ஓகே, ஸோ இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுனா எவ்வளோ இருக்கு, 10. 10 + 2 வந்து என்னது 12, 12 + 6 = 18, 18 + 6 = 24. ஸோ 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுல எப்போ 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரெண்டு எலக்ட்ரான் லாஸ்ட் ஆன அப்புறம். இப்போ நமக்கு எம்மோட கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்போ E இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 26 எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 26. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் எவ்வளவு இருக்கும், 26 தான் இருக்கும். ஸோ வி நோ தட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, அட்டாமிக் நம்பர். அப்போ இந்த எலமெண்ட் எம் அப்படின்ற ஒரு எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் என்னது, 26. பாருங்க, எம் அண்ட் டூ பிளஸ்ல தான் 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 6 + 6 = 12, 14. அப்புறம் 24, இதுல தான் எவ்வளவு இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 24 எலக்ட்ரான்ஸ் எப்ப இருக்கு, ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துட்டு எம் அண்ட் டூ பிளஸ்ல தான் 24 இருக்கு. அப்போ நம்ம டோட்டலா எம்க்கு என்னன்னா ரெண்டு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது 26 எலக்ட்ரான். இப்போ இது 26 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மாஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 56 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறது தான் அட்டாமிக் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், மாஸ் நம்பர் இஸ் 56 மைனஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 26. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் 56 மைனஸ் 26 வந்து 30. ஆன்சர் வந்து சி. எனர்ஜி ஆஃப் லைட் ஆஃப் வேவ்லென்த் 45 நானோமீட்டர் இஸ். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி கேட்டிருக்காங்க. எனர்ஜி வந்து என்ன சிம்பிள் நோட் பண்ணுவோம், இ. என்ன கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. வேவ்லென்த் வந்து லாமிடா, லாமிடா இஸ் ஈக்குவல் டு 45 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நானோனா என்னது, 10⁻⁹. ஸோ நானோ இஸ் 10⁻⁹, இங்கே வந்து மீட்டர் அப்படியே இருக்கு. எனர்ஜியும் லாம்பிடாவும் என்ன கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ, உங்களுக்கு தெரியும். இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ என்ன, எப்படி இதெல்லாம் சி பை லாம்பிடா. இங்கே ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் 6.626 × 10⁻³⁴ ஜூல் செகண்ட். நமக்கு எனர்ஜி வந்து ஜூல்ஸ்ல கால்குலேட் பண்றதுனால நம்ம இது வந்து ஜூல் பர் செகண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து என்னது, வேவ்லென்த் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட். அப்போ என்ன வரும், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அடுத்தது வந்து லாம்பிடா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 45 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர். இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். E இஸ் ஈக்குவல் டு ஹெச் வந்து என்னது, 6.626 × 10⁻³⁴ × C. C என்னது, 3 × 10⁸. ஸோ நான் யூனிட் எழுதுறேன், இது வந்து ஜூல் செகண்ட், இது வந்து மீட்டர் பை செகண்ட்.
நெக்ஸ்ட் கீழே வந்து என்ன இருக்கு, லாமிடா இருக்கு. லாமிடா என்னது, 45 இன்டூ 10 to the power 9 நானோ, நானோ தான் 10 power minus 9 போட்டுட்டோம் ரைட், 10 power minus 9 இங்க மீட்டர். ஸோ யூனிட் மீட்டர், மீட்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க, ஜூல், ஜூல் செகண்ட், செகண்ட் கேன்சல் பண்ணியாச்சு, ஜூல் மட்டும்தான் இருக்கு. இப்போ இஸ் ஈக்குவல் டு முதல்ல நியூமரிக்கல்ஸ் அதாவது நம்பர்ஸ் மட்டும் தனியா எழுதிட்டு பவர்ஸை வந்து தனியா எழுதலாம். இப்போ என்ன வரும், 10 power minus 34 இன்டூ 10 to the power 8 இன்டூ 10 to the power 9. ஸோ இந்த -9 மேலே போகும்போது என்ன ஆகுது, +9 மாறுது. இப்போ இது 1 3 3 த்ரீல கேன்சல் பண்ணா என்ன வரும், 1 5 15 வருது. இப்போ இது வந்து 6.6 வச்சுக்கிட்டாலும் 2 3 6 2.2 இது வந்து 5. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2.2 டிவைடட் பை 5. இது எப்படி இருக்கட்டும், இன்டூ இந்த பவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -34 18 plus 8 plus 9 is 17. ஸோ அப்போ என்ன வரும், 7, this is 2 minus 1, 17 வருமா, into 10 to the power minus 17. So, 2.2 divided by 5.4, 22, inner 4. So, E is equal to 0.44 into 10 to the power minus 17 joule. Otherwise, number scientific notation படி என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா 4, அதாவது ஒரு single digitல இருக்கணும், 4.4 into 10 to the power, so இது இங்க வரும்போது 10 power minus 18 joule. Answer is 4.42 into 10 to the power minus 18 joule. Clear? The energies E1, E2 of two radiations are 25 electron volt and 50 electron volt கொடுத்திருக்காங்க. The relation between their wavelength, ஸோ நம்ம எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ தெரியும். ஸோ E இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாமிடா, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரியும். இப்போ E1 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், E1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் இல்லை, அதே மாதிரி சி வெலாசிட்டி ஆஃப் லைட்டும் சேஞ்ச் இல்லை, அப்போ லாமிடா மட்டும் சேஞ்ச் ஆகுது. E1 இஸ் ஈக்குவல் டு H1 எழுதுறோம். E2 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஹெச் சி பை லாமிடா 2. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, E1 அண்ட் E2வோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. E1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, 25 இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாமிடா. அதே மாதிரி இங்க 50 இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாமிடா 1 அண்ட் திஸ் இஸ் லாமிடா 2. நவ் E1 பை E2 என்ன எழுதலாம், 25 பை 50. ஸோ நமக்கு இங்க ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ரேஷியோவில் எழுதுறோம் E1 பை E2. ஏன்னா E1 வந்து 25, E2 வந்து 50. E1 வேல்யூ என்னது, ஹெச் சி பை லாமிடா 1 டிவைடட் பை ஹெச் சி பை லாமிடா 2. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, E1 பை E2 வந்து 1 பை 2 ஆகுமா. இது இதையும் கேன்சல் பண்ணினோம்னா இது 1 இது 2. 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாமிடா 1. ஸோ இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், லாமிடா 2 பை ஹெச் சி. So, H and C cancel ஆகும். 1 by 2 is equal to lambda 2 by lambda 1. So, இது நம்ம cross multiply பண்ணினோம்னா lambda 1 is equal to 2 lambda 2. So, இது எங்க கோயின்சன் ஆகுது பார்த்தீங்கன்னா option B. Splitting of spectral lines in electric field is called. So, இது பார்த்தீங்கன்னா drawbacks of Bohr-ல வரும், splitting of spectral lines. நம்ம spectral lines-லாம் வந்து hydrogen-like spectrum வந்து படிச்சுப்போம். So, இந்த splitting, spectral lines வந்து இதில் splitting of spectral lines by electric field. Electric field-னா என்ன அர்த்தம், electric field apply பண்ணும்போது இந்த splitting of spectral lines ஆடிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பை அப்ளைங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் வி ஆர் கிரியேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அங்கே இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துன்னா அங்கே ஸ்பிளிட்டிங் ஆகும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஜீமேன் எஃபெக்ட்.
ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் போர். இந்த ஸ்டார்க் எஃபெக்டும் ஜீமான் எஃபெக்டும் வந்து போஸ் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. based on equation E is equal to minus 2.178. So என்ன கொடுத்திருக்காங்க, E is equal to minus 2.178 into 10 to the power minus 18 joules by is into z square by n square joules கொடுத்திருக்காங்க. So இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்க equation. Certain conclusions are written. Which of them is not correct? So எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இசட் அப்படின்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்டாமிக் நம்பர் வந்து இசட். தென் வாட் இஸ் என், என்னன்னா என்னது ஸ்டேட் எனர்ஜி லெவல், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்ததுன்னா என் இஸ் ஈக்குவல் டு 1, நெக்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்ததுன்னா என் இஸ் ஈக்குவல் டு 2, அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1/∞ எனிதிங் டு த பவர் இன் எனிதிங் பை இன்ஃபினிட்டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் ஜீரோ, ரைட்? 1/∞ ஹாஸ் நோ வேல்யூ. அப்போ இங்க இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா என்னது, இது வந்து ஃபுல்லா வந்து ஜீரோ மாதிரி தான் அர்த்தம். இதுல இருந்தீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைனஸ் சைன் எதுக்காக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு இது ஏதோ கோல்டு எது வேணா எடுத்துக்கலாம், ஒரு ஆட்டம் இருக்கு அதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது ஹெச் நியூ அப்படின்ற எனர்ஜி கொடுக்கு இங்க ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. என் இஸ் ஈக்வல் டு 2 ஆர் என் இஸ் ஈக்வல் டு 3 ஆர் என் இஸ் ஈக்வல் டு 6, எலக்ட்ரான் வந்து எங்க போகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. திரும்பவும் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், எப்பயுமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்காது. அப்போ இது வந்து எனர்ஜி, லூஸ் எனர்ஜி. அதனாலதான் நமக்கு எனர்ஜி வந்து என்ன இருக்கு, நெகட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன்ல இருக்கு. ஸோ எனர்ஜி வந்து நெகட்டிவ் சைன். கொஞ்சம் எனர்ஜியை திரும்ப கொடுத்துட்டு இது என்ன பார்ப்போம், ஸ்டேபிள் ஸ்டேட் என் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஸ்டேபிள் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தான் வரும். இப்போ ஸ்டேபிள் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டேபிள்னாலே என்ன அர்த்தம், ஒரு ஆட்டம் இருக்கு இங்க வந்து எலக்ட்ரான் இருக்கு, ஸ்டேபிள் ஸ்டேட்னா என்ன அர்த்தம், இது வந்து நல்லா டைட்லி பவுண்டட். டைட்லி பவுண்டட்னா என்ன அர்த்தம், இட் வில் நாட் கிவ் த எலக்ட்ரான் ஃபார் பாண்டிங், டைட்லி பவுண்டட். ஸோ நம்ம வந்து இதுல வந்து எலக்ட்ரான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு பாண்டிங் கொடுக்காது, அதுதான் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இதுல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு இதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஈனா எனர்ஜி, மைனஸ்னா என்னது, ஒரு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கீழே வரும்போது கொடுக்குற எனர்ஜி, வெளியில எடுக்கிற எனர்ஜி தான் வந்து மைனஸ். இங்க இசட் ஸ்கொயர் வந்து என்னது, அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்ற கவுண்ட் பண்றோம். அப்புறம் என்னன்றது என்னது, எனர்ஜி ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் லெவல், எனர்ஜி ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்றது ஆர்பிட்டால் லெவல். பாருங்க எலக்ட்ரான் இங்க ஆட்டம் இருக்குன்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், எனர்ஜி ஈக்குவல் டு 1, எனர்ஜி ஈக்குவல் டு 2, எனர்ஜி ஈக்குவல் டு 3. இதெல்லாம் வந்து இதுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இது என்னோட வேல்யூ அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் n value increases, n எங்க இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இப்போ எனர்ஜி இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு, 1/n² இருக்கு, இங்க மைனஸ் டினாமினேட்டர் இருக்கு. இப்போ என்ன, என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், இது வில் பி ஹேவிங் லெஸ் நெகட்டிவ் வேல்யூவா, இது வந்து லெஸ் நெகட்டிவ் வேல்யூவா இருக்குமா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா புரியுமா அப்படின்னு தெரியும் பார்க்கலாம். இப்போ E இஸ் ஈக்குவல் டு 1/-1/, இங்க என்னோட வேல்யூ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து -1 தான். இப்போ -1/2 இருக்குங்களா, 2 ஸ்கொயர்னா என்னது, 1/4, 1/4னா என்னது, -0.5. அப்போ என்ன பாத்தீங்கன்னா, 1 இருக்கும் போது மோர் வேல்யூ இருக்கு, மோர் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, அதே இங்க 2 வரும் போது என்ன ஆகுது, லெஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போறோம், என் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து இதுக்கு வந்து லெஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஏன் நெகட்டிவ் இருக்கு, எது ஸ்டேபிள், என் இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஸ்டேபிள். இப்போ என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், லெஸ் நெகட்டிவ் வேல்யூ, லெஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம போர் ஆட்டம் மாடல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல என்னென்னலாம் தப்பு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றத பார்க்கலாம்.
First, equation can be used to calculate the change in energy when electron change orbit. Amma, n is equal to 1 lirundhi, ipa electron n is equal to 2 pogudhu nu vechukonga. Inga namba 2 maathi namba energy change calculate pannalam. Appo idu vandu correct statement da. Next, for n is equal to 1, n is equal to 1 na ennadhu idu vandu ground state. Ground state la energy has more negative energy. Amma, yes, this is true. Illa ena n is equal to 1 inga keela value kammiya irukumbodhu nariya negative value irukku. Appo keela 2 vandadhuna pathinga nichukongala negative value kammiya aichu. More negative energy than it does for n is equal to 6. Idu mattum namba calculate panni paakalama. Ipo e irukku, n is equal to 1 na enadhu minus 1 by 1 mathadala apdiye irukatum. இப்போ இதோட வேல்யூ மைனஸ் ஒன் அதுவே வந்து இ இருக்கு இ சிக்ஸ் அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ஸோ மைனஸ் தேர்ட்டி ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் வந்து லெஸ் தானே லெஸ் நெகட்டிவ் ஏன்னா டினாமினேட்டர் மோரா இருக்கும் போது நீங்க ஒன் டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும் பாயிண்ட் ஜீரோ 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 அப்புறம் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் டூ டைம்ஸ் ஸோ இது வந்து என்னது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சம்திங் வரும் So for n is equal to 1, the electron has more. N is equal to 1, na, the electron has more negative energy than it does for n is equal to 6, which means that electron is more loosely bound. Idu da enadhu thappu. Which means that electron is more strongly bound. It's bound in the smallest allowed orbit. Namukku theriyum, eppume n is equal to 1 da vandhu ground state. Ground state la da vandhu enava irukkum, stable a irukkum. அப்போ ஸ்டேபிளா இருக்குன்னா என்ன அர்த்தம் எலக்ட்ரான் வந்து அந்த இருக்கிற நியூக்ளியஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பிடிச்சிட்டு இருக்கு அப்போ லூஸ்லி பவுண்ட் அப்படின்றது தப்பு ஸ்ட்ராங்லி பவுண்ட் தான் கரெக்ட் இப்போ என்ன கன்க்ளூஷன் கிரவுண்ட் ஸ்டேட்ல என் இஸ் ஈக்குவல் டு ஒன் எலக்ட்ரான் இஸ் ஸ்ட்ராங்லி பவுண்ட் அதுவே வந்து என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படியே மேல போகும்போது என்ன ஆகும் எலக்ட்ரான் இஸ் லூஸ்லி பவுண்ட் உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகிடும் எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆக தான் பவுண்ட் ஆகும் த நெகட்டிவ் சைன் இன் ஈக்குவேஷன்ஸ் இப்போ இது வந்து தப்பு த நெகட்டிவ் சைன் இன் ஈக்குவேஷன் சிம்பிளி மீன்ஸ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பவுண்ட் டு த நியூக்ளியஸ் இஸ் லோவர் தேன் இட் வுட் பி இஃப் த எலக்ட்ரான்ஸ் வேர் அட் இன்ஃபைனைட் ஸோ நெகட்டிவ் சைன்னா என்னது இன்ஃபைனைட்ல இருக்கிறத விட கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து எனர்ஜி வந்து லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு லார்ஜர் த வேல்யூ ஆஃப் என் த லார்ஜர் இஸ் த ஆர்பிட் ரேடியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க என்ன இது ஆர்பிட் ரேடியஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இது என் இஸ் ஈக்குவல் டூனா அதோட ரேடியஸ் அதிகமாகும் என் இஸ் ஈக்குவல் டு த்ரீனா அதோட ரேடியஸ் அதிகமாகும் ஸோ இது எல்லாமே கரெக்ட் ஹெச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஸோ இது தெரியறதுக்கு உங்களுக்கு அட்டாமிக் மாடல் தெரியணும் எக்ஸைட்டேஷன் என்னன்னு தெரியணும் என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா என்னது ஸ்டேபிள் ஸ்டேட் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிறது இது மேல போறது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ஸோ எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்காது லூஸ் எனர்ஜி பண்ணி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வில் கம் டவுன் டு த கிரவுண்ட் ஸ்டேட் அப்போ என்ன ஆகுது நெகட்டிவ் சைனா என்னுக்கு வந்து வேல்யூ ஒன்னு இருந்ததுன்னா இட் இஸ் மோர் நெகட்டிவ் நிறைய வேல்யூ இருந்ததுன்னா இட் இஸ் லெஸ் நெகட்டிவ் இப்போ நிறைய வேல்யூ வெளியே போக போக என்ன வரும் இட் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு மாதிரி போகும் ஸோ த ஆன்சர் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ நீட் கொஸ்டின் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும் த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் இஸ் த ஆன்சர் இது வந்து ஸ்ட்ராங்லி பவுண்ட் அப்போ தான் வந்து ஸ்டேபிள் அக்கார்டிங் டு போஸ் தியரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சிஷன் இன் த ஹைட்ரஜன் ஆட்டம் வில் கிவ் ரைஸ் டு லீஸ்ட் எனர்ஜெட்டிக் ப்ரோட்டான் ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க என் n is equal to 1 கொடுத்திருக்காங்க அப்புறம் n is equal to 2 இது வந்து 3 இது வந்து 4 இது வந்து 5 இது வந்து 6 ஸோ கொஸ்டின் என்னன்னா n is equal to 6 to n is equal to 1 இப்போ ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்போ இங்க 6ல இருந்து இங்க வந்து 1க்கு வந்து எலக்ட்ரான் வெளியே வரும்போது எவ்வளவு எனர்ஜி வந்து வெளியே கொடுக்குது இது வந்து ஏ ஆப்ஷன் நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 4 டு 5 ஸோ இங்க என்னது இது வந்து பி ஆப்ஷன் நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் என் இஸ் ஈக்குவல் டு 5 டு என் இஸ் ஈக்குவல் டு 3 5ல இருந்து 3 வரும்போது எவ்வளோ நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் என் இஸ் ஈக்குவல் டு 6 டு என் இஸ் ஈக்குவல் டு 5 இது வந்து டி ஆப்ஷன் ஸோ நம்ம இந்த டிரான்சிஷன் அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியில கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்
சோ இது பார்த்த உடனே நமக்கு தெரியும் மேல இருந்து இங்க வரும்போது எனர்ஜி ரிலீஸ்டு வில் பி மோர் இல்ல. சோ நிறைய டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் இங்க இன்ஃபினிட்டு இங்க வரும்போது எனர்ஜி ரிலீஸ்டு வில் பி மோர். சோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். வி நோ தட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -13.6 பை என் ஸ்கொயர். இசட் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இசட் ஸ்கொயர் நம்ம வந்து ஏன் விடலன்னா இட் இஸ் ஃபார் என்னது ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 1 தான். அப்போ இது 1 ஸ்கொயர் அது 1. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இ 6 கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். -13.6 டிவைடட் பை 6 ஸ்கொயர். ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா -13.6 டிவைடட் பை 36. ஸோ இது வந்து -0.38. நெக்ஸ்ட் E1 இஸ் ஈக்குவல் டு -13.6 பை 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -13.6. ஸோ எனர்ஜி வந்து E6ல இருந்து E1க்கு வருது. எனர்ஜி வந்து கிவ் அவுட் பண்ணுது. அப்போ கீழே ஸ்டேட்ல வரும்போது E6 வந்து என்னது -0.38 மைனஸ் ஆஃப் -13.6. ஸோ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 13.22. ஸோ இங்கே எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா 13.22 எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஏக்கு போட்டோம். இப்போ பி போடலாமா? ஸோ இதை நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது எல்லாத்தையும் போட்டு தான் ஆகணும். என்ன இஸ் ஈக்குவல் டு 5னா என்னது E5 இஸ் ஈக்குவல் டு -13.6 பை 5 ஸ்கொயர். 13.6 பை 5 ஸ்கொயர் வந்து 25. இது வந்து -0.54 வரும். நெக்ஸ்ட் E4 என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 தானே கொடுத்துருக்காங்க. -13.6 பை 4 ஸ்கொயர் இஸ் 16. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 0.85. இப்போ E5 மைனஸ் E4. E5 என்னது -0.54 மைனஸ் ஆஃப் -0.85. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.32. இட் இஸ் பிளஸ். ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் இந்த வேல்யூ தான் அதிகம். அப்போ இது வந்து பிளஸ். இது வந்து பி. நெக்ஸ்ட் சி பார்க்கலாமா? சி வந்து என் ஃபைவ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்னது N5 வந்து -0.54. N3 அப்போ E3 இஸ் ஈக்குவல் டு -13.6 டிவைடட் பை 9. 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1.5. அப்போ இதோட வேல்யூ என்னது E5 - E3 இஸ் ஈக்குவல் டு -13.6 மைனஸ் ஆஃப் -1.5. ஸோ அதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ். ஸோ 13.6 0.54. E5 ஓட வேல்யூ 0.54 மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வரும். அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 0.9. சம்திங் வரும். நெக்ஸ்ட் டி கால்குலேட் பண்ணலாமா? டி பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ E6 வேல்யூ ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். E6 வந்து -0.38. நெக்ஸ்ட் என்னது E5 கொடுத்துருக்காங்க. E5 வேல்யூ என்னது E5 ஏற்கனவே கால்குலேட் -0.54. ஸோ E6 -E5 -0.38 மைனஸ் ஆஃப் -0.54 என்ன வரும்? -0.38 பிளஸ் 0.54. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது மைனஸ் வேல்யூ, இது மைனஸ் வேல்யூ, இது வந்து பிளஸ் வேல்யூ 0.164. அப்போ எதுக்கு லீஸ்ட் வேல்யூனா இது ரொம்ப ஹை வேல்யூ. இப்போ பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தது. 5 எனர்ஜி லெவல் இருந்ததுன்னா இது ரொம்ப ஹை வேல்யூ. இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 5ல இருந்து 4ம் 6ல இருந்து 5ம் ஏறக்குறைய ஒரே ஒன்று தான் ஜம்பிங். அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பி அண்ட் டி, பி பார்த்தீங்கன்னா 0.32, இது வந்து 0.164. அப்போ எதுக்கு லெஸ் எனர்ஜி? டிக்கு தான் லெஸ் எனர்ஜி. இது கம்பேர்னா இது வந்து 2 ஜம்பிங் இருக்கு. 5 to 3 வந்து 2 ஜம்பிங், இங்க ஜம்பிங். இது நம்ம இன்கேஸ் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீட் எக்ஸாம்ல வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்கும் போது இது பார்த்த உடனே நீங்க தெரிஞ்சிடலாம். சோரி எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். அப்போ இது இன்னும் ரிஜெக்ட் பண்ணல, நம்ம கால்குலேட் பண்ணவே தேவையில்லை.
இப்போ கம்பேரிசன் வந்து ஃபைவ்ல இருந்து ஃபோர் வரும்போதா இல்ல சிக்ஸ்ல இருந்து ஃபைவ் வரும்போதா எப்போ லீஸ்ட் எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து ஃபைவ் வரும்போது 1.032 அண்ட் 0.164. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசோஷன் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹீலியம் பிளஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி சிமிலர் தட் ஆஃப் ஹைட்ரோஜன். இது பாருங்க, ஹீலியம் பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 2, மாஸ் நம்பர் 4. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 2. ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ? 2. அப்போ ஹீலியம் பிளஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ்ட். அப்போ வந்து இப்ப எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். ப்ரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். அப்பதான் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு இருக்கு? 1 + 2. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம +1 சொல்லிட்டு போடுறோம். ஸோ இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப பேசிக். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் உங்களால மத்த சம்ஸ் மத்த எல்லாமே பேசிக்ல இருந்து போட முடியும். இப்போ இந்த 2 வந்து பாசிட்டிவ், இங்க வந்து 1 வந்து நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 - 1, அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஃபைனலா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிட்டோம்? எலக்ட்ரான் வந்து ஒன்லி 1 தான் இருக்கு. எதுக்கு? ஹீலியம் பிளஸ்க்கு எலக்ட்ரான் வந்து 1 தான் இருக்கு. இட் இஸ் சிமிலர் டு என்னது? சிமிலர் டு ஹைட்ரோஜன். ஏன்னா ஹைட்ரோஜனுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரான் வந்து? இட் இஸ் சிமிலர் டு ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜனுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்கு? 1 தான் இருக்கு. சோ ஹீலியம் பிளஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சிமிலர் டு ஹைட்ரஜன். அப்போ அசர்ஷன் கரெக்ட் தான். ஏன்னா ஹீலியம் பிளஸ்க்கும் எலக்ட்ரான் 1, ஹைட்ரஜனுக்கும் எலக்ட்ரான் 1. ஹெச் பிளஸ் இஸ் ஆல்சோ 1 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமே 1 எலக்ட்ரான் சிஸ்டம். அப்போ அசர்ஷனும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட் தான். ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அசர்ஷன். அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். Which of the following pairs of d orbitals will have electron density along the axis? So இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? d orbitals ஓட ஷேப்ஸ் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் dxy, dxy பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இன் பிட்வீன் த ஆக்சஸ். ஸோ dxy எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் xyக்கு ஆக்சிஸ்க்கு இன் பிட்வீன்ல XY ஆக்சிஸ்க்கு இன் பிட்வீன்ல வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து என்னது? DXY ஓட ஷேப். நெக்ஸ்ட் DYZ ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி இருக்கும்? இது பாத்தீங்கன்னா இதுவும் இன் பிட்வீன் த ஆக்சிஸ். திஸ் இஸ் DYZ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா DXZ. ஸோ XZ எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன். ஸோ திஸ் இஸ் DXZ. நெக்ஸ்ட் ஷேப் பார்த்தோம்னா DX²-Y². DX²-Y² இதோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டால் லைஸ் ஆன் தி ஆக்சஸ். இது எப்படி இருக்குன்னா இட் லைஸ் ஆன் த ஆக்சஸ். ஆக்சஸ்ல இது வந்து என்னது? எக்ஸ் ஆக்சஸ். இது ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் த ஆர்பிட்டால் லைஸ் ஆன் த ஆக்சஸ். நெக்ஸ்ட் DZ² லாஸ்டா இருக்கிற ஷேப் வந்து என்னது? DZ² எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ் இது இசட் கூட எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா இசட், இட் லைஸ் ஆன் இசட். அதுக்கப்புறம் இங்க ஒரு ரிங் இருக்கும். இதெல்லாம் என்னது? எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த இந்த வாட்டர் சிஸ் ஆர்பிட்டால் இங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மற்ற இடத்துலலாம் எலக்ட்ரான்ஸ் இருக்காது அப்படின்றது. அவ்வளோதான் நம்ம இதோட ஷேப்பு சொல்கிறோம். ஸோ ஒரு டி ஆர்பிட்டாலோட ஷேப் அப்படின்னா இங்கெல்லாம் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான்ஸ் இஸ் மேக்ஸிமம். ஸோ இந்த ஆர்பிட்டாலில் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கொஸ்டின் என்னது? வேர் த எலக்ட்ரான் டென்சிட்டி அலாங் த ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ்ல இதுதான் ஆக்சிஸ். எந்தெந்த ஆர்பிட்டாலுக்குலாம் ஆக்சிஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DX²-Y² அண்ட் DZ² அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்? C1. DZ²க்கும் DX²-Z² ஆக்சிஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. மற்றதுக்கெல்லாம் எப்படி இருக்கு? இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? C இருக்கு.
டூ எலக்ட்ரான்ஸ் ஆக்குபைங் த சேம் ஆர்பிட்டால் ஆர் டிஸ்டிங்யூஸ்ட் பை. ஸோ நமக்கு நாலு குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு, என் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல் வந்து அசிமுத்தல், எம் வந்து மேக்னட்டிக், எஸ் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்னது, என் இஸ் ஈக்குவல் டு ஒன், கே ஷெல், எல் ஷெல், அவுட்டர் ஆர்பிட்டால், அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ என் வந்து ஒன்ல இருந்து நமக்கு ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஹோல் நம்பர்ஸ்ல ஒன் டூ த்ரீ போறது தான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இட் கே நாட் பி ஜீரோ. எல் வந்து நமக்கு எல்லோட வேல்யூ வந்து என்னது, ஜீரோவா இருந்தா என்னது எஸ், அதுவே வந்து ஒன்னா இருந்தா என்னது பி, டூவா இருந்தா என்னது டி, அண்ட் த்ரீயா இருந்தா என்னது எஃப். எம் வந்து என்னது சப்ஷெல்ஸ், இன்னர் ஆர்பிட்டல்ஸ். எஸ்க்கு வந்து என்னது ஒரு சப்ஷெல், பிக்கு வந்து எவ்வளோ மூணு, டிக்கு வந்து எவ்வளோ ஃபைவ், எஃப்க்கு வந்து செவன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது எஸ். ஸ்பின் ஆர்பிட், ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதா, எலக்ட்ரான் இன் ஒன் ஸ்பின் கிளாக் வைஸ் அண்ட் எலக்ட்ரான் இன் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இது வந்து பிளஸ் ஹாஃப், இது வந்து மைனஸ் ஹாஃப். ஸோ நம்ம கொஸ்டின், டூ எலக்ட்ரான்ஸ் ஆக்குபைங் சேம் ஆர்பிட்டால், இப்போ எஸ் அப்படின்றது ஒரு ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணதுன்னா அதை நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணது வந்து என்னது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஏன்னா என்னன்னா என்ன, என் வந்து எஸ்ஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், எந்த அதாவது என்எஸ்னா டூ எஸ் த்ரீ எஸ் எதுவா வேணா இருக்கலாம். இப்போ ஒரு ஆர்பிட்டால இருக்கிற எலக்ட்ரானை டிஸ்டிங்கிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எது பண்ணுவோம், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து த்ரீ எஸ்ன்னு எடுத்துக்கலாம், த்ரீ எஸ் டூ. ஸோ த்ரீ எஸ் டூக்கு வந்து நம்ம எழுதலாமா, என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஏன்னா ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுக்கும் வந்து என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தான், என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தான். எல்லோட வேல்யூ என்னது, எல்லோட வேல்யூ எஸ்னா வந்து இதுக்கு ஜீரோ, இதுக்கும் ஜீரோ தான். எம்மோட வேல்யூ என்னது, ஜீரோ ஜீரோ தான். இப்போ எஸ்ஸோட வேல்யூ மட்டும்தான் என்னது, ஒன்னு வந்து பிளஸ் ஹாஃப், ஒன்னு வந்து மைனஸ் ஹாஃப். ஸோ டூ எலக்ட்ரான்ஸ் ஆக்குபைங் த சேம் ஆர்பிட்டால் கேன் பி டிஸ்டிங்கிஷ்டு பை என்னன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். மற்ற குவாண்டம் நம்பர்ஸ்ல வந்து நம்ம சேம் சேம் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணதை டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது. த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் இயூ, இயூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியம், ஜிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடோலினியம், நெக்ஸ்ட் டிபினா வந்து டர்பியம். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெனான், ஜெனான் பிளஸ் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஜெனானோட எலக்ட்ரானிக் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சா ஓகே, தெரியலனா இது ஒரு ஷார்ட் மெட்டரில் கண்டுபிடிச்சிடுங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். ஸோ ஹீலியம்க்கு டூ, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பீரியடில் எவ்வளோ இருக்கும், எயிட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நியானுக்கு வந்து என்ன வரும், டென் இருக்கும். நெக்ஸ்ட் பீரியட்லையும் எயிட் எலமெண்ட்ஸ் இருக்கும், அப்போ ஆர்கானுக்கு வந்து என்ன இருக்கும், எயிட்டீன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பீரியட்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா, எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்ல வந்து எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ். அப்போ கிரிப்டானுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ ஜெனான் வந்து 54 இருக்கும். ஸோ ஜெனானோட அட்டாமிக் நம்பர் 54. அப்போ யூரோப்பியம் எப்படி எழுதலாம்னா, ஜெனான், ஜெனான் வந்து 54 போயாச்சு, இது எவ்வளோ அட்டாமிக் நம்பர், 63. 63 மைனஸ் 54 வந்து 9. அப்போ 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது வந்து யூரோப்பியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஜிடியோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும், ஜெனான் வச்சு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டர்பியம், டர்பியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனான் வச்சு எவ்வளோ இருக்கும், 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்கும், இதில் 9 இருக்கும், இதில் 10 இருக்கும், 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எப்படி வந்து இந்த எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும், ஃபாஃபா பிரின்சிபல் ஃபில்லிங் தெரியணும். ஸோ 1s, 2s, 3s, 4s, 5s, 6s. ஏன்னா நமக்கு இங்கே 6 வரை இருக்கிறதுனால 6s போகிறோம். நெக்ஸ்ட்டு பி வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, 2p, 3p, 4p, 5p அண்ட் 6p. நெக்ஸ்ட்டு டி வந்து 3d, 2d எல்லாம் கிடையாது, 4d, 5d, 6d. அப்புறம் எஃப் வந்து 4f, 5f, 6f. ஸோ இதோட ஃபில்லிங் எப்படி இருக்கணும், 1s, 2s அப்படி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு
நம்பர்ஸ் மட்டும் ஸ்லாண்டிங்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நடுவில் 1s, அப்புறம் என்ன வரணும் 2s, நெக்ஸ்ட் 2s-க்கு அப்புறம் என்ன வரணும் 2p, 2p-க்கு அப்புறம் என்ன வரணும் 3s, 3p, 3d. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போட்டால் தான் கரெக்டாக வரும். இல்லைனா ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணிடுவீங்க, தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ நமக்கு 6x-ஓட முடிஞ்சிச்சு, 4f, 5d. ஸோ இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 54 வரைக்கும் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1s2, அப்புறம் 2s2, 2p6, 3s2, நெக்ஸ்ட் என்ன வரும் 3p6 இங்கே வரும், 4s2 வரும், அப்புறம் 3d10 வரும், 4p6 வரும், 5s2 வரும், நெக்ஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4d10 வரும், 5p-ல வந்து 6 வரும், 6s. ஸோ இது வரைக்கும் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. 10, இது 6 + 6, 4, 6, 4 = 24-ஆ? நெக்ஸ்ட் இது வந்து 20. ஸோ 4, 54. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 54. இது வரைக்கும் என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஜெனான் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுது. இப்போ யூரோப்பியம்க்கு நம்ம எழுதலாம், 9 எலக்ட்ரான்ஸ் எழுதணும். ஸோ ஜெனான் எழுதிட்டோம், அது வரைக்கும் 54 வரைக்கும் முடிஞ்சாச்சு. அப்புறம் 5p-க்கு அப்புறம் என்ன இருக்கு, 6 இருக்கு, 6s2. அப்புறம் 6s2-லேருந்து 4f7, 9 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சுதா, 6s2, 4f7, 9 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சுது. ஸோ ஜெனான் கான்ஃபிகரேஷன் எதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க, 4f7, 6s2. ஸோ 4f7, 6s2 இதுக்கு மேட்ச் ஆகுதா, 4f7, 6s2. ஸோ இதுவும் இதுவும் கிடையாது, ஏவும் டியும் கிடையாது. இப்போ பிஎன்சியில் தான் நமக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட் கடோலினியம், 10 எலக்ட்ரான்ஸ், 10 எலக்ட்ரான்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 எலக்ட்ரான்ஸ் எப்படி எழுதலாம், 6s2, 6s2 எழுதலாம். 6s2க்கு அப்புறம் என்னது, 4f8, அப்போ தானே 10 எலக்ட்ரான்ஸ் வரும். ஆனால் இங்கே நமக்கு என்ன முக்கியமான பிரின்சிபல் நாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப்ஃபில்டு அட்டன் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4s2, இந்த 4f-லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் எங்கே போயிடும், 4f7, 4f-க்கு அப்புறம் என்ன இருக்குது, 5d இருக்குது, ஒரு எலக்ட்ரான் வந்து 5d-க்கு ஜம்ப் ஆகிடும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப்ஃபில்டு வில் பி மோர் ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டி அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகிடும். அப்போ இதுல வந்து எது மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 4f7, 5d1, 6 இல்ல, ஓகே, 6s2. ஸோ இந்த இது மேட்ச் ஆகுது, இது வந்து மேட்ச் ஆகல. அதே மாதிரி டிபி பார்க்கலாம்னா, டிபி வந்து 11 எலக்ட்ரான்ஸ், 11 எலக்ட்ரான்ஸ்னா இது வரைக்கும் 54 எலக்ட்ரான்ஸ் போயாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும், 6s2, அப்புறம் 4f9. ஸோ 9 + 2 எவ்வளோ, 11 எலக்ட்ரான்ஸ், 11 எலக்ட்ரான்ஸ், 6s2, 4f9, 6s2, 4f9. ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது. இங்கே மட்டும்தான் எதுக்கு நம்மளுக்கு வந்து 5d1 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்டைன் ஹாஃப்ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ ஹாஃப்ஃபில்டு தான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இங்கே f8, f-க்கு நமக்கு தெரியும் f-க்கு எத்தனை ஆர்பிட்டால் இருக்கு, 7 இருக்கு. ஸோ அப்போ 7-லையும் வந்து ஒரு ஒரு எலக்ட்ரான், 1, 2, 3, 4, 5, ஒரு ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹாஃப்ஃபில்டுன்னு சொல்றோம். ஸோ அந்த ஹாஃப்ஃபில்டு அட்டன் பண்றதுக்காக 5f-ல இருந்து 7 ஃபில் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் மட்டும் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5d-க்கு போகுது. தி ஆன்சர் இஸ் பி. தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எ சப்ஷெல் இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன். ஸோ ஆக்சுவலாக இது ஃபார்முலா வந்து என்னது பார்த்தீங்கன்னா, 4L + 2. இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் L = 0-னா அது என்ன சப்ஷெல், எஸ் சப்ஷெல். இப்போ நீங்கள் L0 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், 4 × 0 + 2 வருமா, அப்போ 0, 2. ஸோ நமக்கு எஸ் சப்ஷெல் தெரியும், ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான், அதில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ L = 1-னா என்னது, பி சப்ஷெல். L = 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா, 1 + 2, அப்போ என்ன வரும், 6 எலக்ட்ரான்ஸ். இப்போ பி ஆர்பிட்டாலுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா, 6 எலக்ட்ரான்ஸ், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த சப்ஷன் இஸ் கிவன் பை த எக்ஸ்பிரஷன். இப்போ 2n² போட்டிங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட், இது இஸ் 4L + 2, அதுதான் உங்களுடைய ஆன்சர்.
for d electron, the orbital angular momentum for d electron. Orbital angular momentum oda formula enna nu paathina, orbital angular momentum. So orbital angular momentum oda formula vandu root of l into l plus 1 into h pi 2 pi. Idhaan vandu orbital angular momentum oda formula. Ipo namakku l is equal to 0 na s orbital, 1 na p, 2 na enadhu d, 3 na vandu f orbital. Ipo namakku d ketirukanga, d ku vandu l oda value enna nu pathinga 2. Namba substitute pannalam. It is root of square root of 2 into 2 plus 1 into h pi 2 pi. என்ன வருது பாத்தீங்கன்னா 2 into 3 சாரி 2 into 3 this is 3 root h plus 2 pi அப்போ இது என்ன பாத்தீங்கன்னா 2 3 are 6 root 6 into h pi 2 pi so என்ன ஆன்சர் கோயின்சர் ஆகுது பாத்தீங்கன்னா root 6 into h pi 2 pi is angular momentum, orbital angular momentum of D. இப்ப F கேட்டிருந்தாங்கன்னா நீங்க L க்கு பதிலா என்ன போடணும் 3 போடணும் அவ்வளவுதான். Next question, what is the maximum number of electrons that can be associated with the following set of quantum numbers? பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைரக்டான ஒரு question வந்து ஒரு ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா M is equal to minus 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா M is equal to minus 1 னா p ஆர்பிட்டால மைனஸ் 1 0 அப்புறம் வந்து 1 இருக்கும் சோ ஒரு ஆர்பிட்டால மேக்ஸிமம் வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஆன்சர் எந்த m = மைனஸ் 1 0 எது கேட்டிருந்தாலும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் அது கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க இப்போ n is equal to 3 n வந்து என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்போ முதல்ல இருக்கிற நம்பர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 வரும் இப்போ L is equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு 0 னா S 1 னா P D 2 னா D அப்புறம் 3 னா F அப்போ L is equal to 1 னா வந்து என்ன ஆர்பிட்டால் 3P ஆர்பிட்டால் ஸோ 3P ஆர்பிட்டாலுக்கு நமக்கு தெரியும் 3 3P சப்ஷனுக்கு வந்து எவ்வளோ இருக்கு 3 ஆர்பிட்டால் இருக்கு ஸோ இந்த 3 ஆர்பிட்டால ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது மைனஸ் 1 0 1 ஸோ L வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 னா M வேல்யூ என்னது மைனஸ் 1 0 1 இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1னா எது இந்த ஆர்பிட்டால் மட்டும் கேட்குறாங்க ஸோ இந்த ஆர்பிட்டால மட்டும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ஒரு ஆர்பிட்டால கண்டிப்பா 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம் நம்பர் எலக்ட்ரான் தான் அக்காமடேட் ஆகிருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆர்பிட்டால எவ்வளோ எலக்ட்ரான் அக்காமடேட் ஆகும் 2 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் ஆகும் இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கே எவ்வளோ போட்டிருப்பீங்க 2 எலக்ட்ரான் அக்காமடேட் ஆயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்பராக போடணும் எல்லோட வேல்யூ வந்து என்னது பிஆர் டிஆ அப்படின்னு சொல்லிட்டு போடுறது எம்மோட வேல்யூ வந்து சப்ஷன் ஸோ இதில் வந்து 3 எலக்ட்ரான்ஸ்னா 1 2 3 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஆன்சர் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அசோசியேட்டட் வில் பி 2 எலக்ட்ரான்ஸ் Assertion given is number of radial and angular nodes of three p orbitals are radial and angular nodes calculate பண்றதுக்கு பாத்தீங்கன்னா first வந்து நம்ம 3p 3p கொடுத்திருக்காங்க 3p ல வந்து n ஓட வேல்யூ என்னது n is 3 அப்போ n is equal to 3 number of nodes total number of nodes calculate பண்றதுக்கு formula என்ன total number of nodes is equal to n minus 1. ஸோ இங்கே n minus 1 போட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னது 2. நெக்ஸ்ட் ஆங்குலர் நோட்ஸ் எதுக்கு கூட கோயின்சைட் ஆகும் பார்த்தீங்கன்னா l வேல்யூ கூட கோயின்சைட் ஆகும் இப்போ p இஸ் p கொடுத்துருக்காங்க l இஸ் ஈக்குவல் டு 0னா s pனா என்னது l ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் l வேல்யூ இட் கோயின்சைட் வித் l வேல்யூ அப்போ ஆங்குலர் நோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஆங்குலர் நோட்ஸ் வந்து 1 இருக்கும் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 ஆங்குலர் நோட்ஸ் 1னா அப்புறம் மீதி இருக்கிறது வந்து என்னது ரேடியல் நோட்ஸ் ஸோ ரேடியல் நோட்ஸ் என்னவா இருக்கும் 2 மைனஸ் 1 இஸ் 1 ஸோ இதுதான் நமக்கு கால்குலேட்டிங் ஆங்குலர் நோட்ஸ் அண்ட் ரேடியல் நோட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க இதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னு பார்க்கணும் அதோட 1 மைனஸ் பண்ணினா நமக்கு என்ன வரும் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வரும் நம்பர் ஆஃப் நோட்ஸ்ல இருந்து
இது பி கொடுத்திருந்தாங்கன்னா ஆங்குலர் நோடு வந்து ஒன்னு, டி கொடுத்திருந்தாங்கன்னா ஆங்குலர் நோட்ஸ் வந்து டூ, அதே மாதிரி எஃப் கொடுத்திருந்தாங்கன்னா ஆங்குலர் நோட்ஸ் வந்து த்ரீ. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து ரேடியல் நோட்ஸ். இப்போ நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் வந்து ஒன்னு, ரேடியல் நோட்ஸும் ஒன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட், இது வந்து கரெக்ட். இப்போ ரீசன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ரேடியல் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், நோ. ஸோ ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ், ஆங்குலர் நோட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னது, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். நம்பர் ஆஃப் ரேடியல் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் கொடுத்துருக்காங்க, கிடையாது. இது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் டிபெண்ட் ஆயிருக்கு, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லையும் சொல்லி டிபெண்ட் ஆயிருக்கு. அப்போது அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ஃபால்ஸ். அவருடைய ஆப்ஷன் வந்து சி, வேர் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். The total number of orbitals associated with the principal quantum number n is equal to 3. So, இது உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலா தெரிஞ்சாலும் அப்படியே போட்டுடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், ஆர்பிட்டால்ஸ்னா என்ன அர்த்தம், எத்தனை எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கொயர் ஃபார்முலா, தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் வில் பி நைன். ஸோ நைன் வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிட்ட இருந்தாங்கன்னா நைன் ஆர்பிட்டால் இருக்கு. ஒரு ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு ஆர்பிட்டால எப்பயுமே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அதோட ஃபார்முலா என்னவா இருக்கும், டூ என் ஸ்கொயரா இருக்கும். அப்போ நைன் டூ சார் 18 எலக்ட்ரான்ஸ் ஃபார் என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இது வந்து நம்ம டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். இன்கேஸ் இது தெரியல உங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு, குழப்பமா இருக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னா வந்து எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும், எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒன் அண்ட் டூ. ஸோ மூணு மூணு வேல்யூ, மூணு இருந்ததுன்னா மூணு வேல்யூ, அது வந்து எப்படி இருக்கும், ஜீரோல இருந்து ஒன் டூ. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஜீரோ டு என் மைனஸ் ஒன். அப்புறம் எம்மோட வேல்யூ, எம்மோட வேல்யூ இங்க எல் ஜீரோவா இருந்தா எம் ஜீரோ, இது வந்து ஒன்னு, ஒன்னா இருந்தா மைனஸ் ஒன் ஜீரோ அண்ட் ஒன், இந்த டூவா இருந்தா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ. ஸோ இது வந்து என்ன எஸ் ஆர்பிட்டால், இது வந்து என்னது பி, இது வந்து என்னது டி, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டி. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னது ஒன் ஆர்பிட்டால், இதில் வந்து த்ரீ ஆர்பிட்டால், இதில் வந்து ஃபைவ் ஆர்பிட்டால், டோட்டலி எவ்வளோ வந்திருக்கு, நைன் ஆர்பிட்டால். ஸோ ஆர்பிட்டால்னா ஒரு ஒரு பாக்ஸ் போடுறாங்கல்ல, இதுதான் வந்து ஒரு ஆர்பிட்டால். உள்ளே வந்து எலக்ட்ரான்ஸ் போட்டோம்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒன் டூ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் டூ போட்டோம்னா நைன் இன்ட்டு டூ வில் பி 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக போட்டுடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு நைன். இஃப் என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பிரின்சிபல், என்ன ரூல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப்பாஃப் ரூல்ஸ், ரைட். ஸோ ஹாஃப் பார் ரூல் என்ன சொல்லுது, அதை தெரிஞ்சாதான் நம்மளால இது போட முடியும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்ஸ் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் இங்கே சிக்ஸ் பியில வந்து எண்ட் ஆகுது. ஸோ சிக்ஸ் எக்ஸ் டு சிக்ஸ் பி, இங்கே நடுவில் வந்து என்ன வருது, இங்கேயும் சிக்ஸ் எஸ் டு சிக்ஸ் பி. ஸோ என்பி தான், சிக்ஸ் எஸ் டு சிக்ஸ் பி. ஸோ நடுவில் வந்து எது வரும் எது வராது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒன் எஸ், 2s, 3s, 4s, 5s, 6s. 6s ஓட நிறுத்திக்கலாம். அப்புறம் இங்கே என்ன வரும், 2p, 3p, 4p, 5p அண்ட் 6p. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும், 3d, 4d, 5d, 6d. அண்ட் இங்கே என்ன வரும், 4f, 5f, 6f. ஸோ இதெல்லாம் போகாது, நம்ம இதோட பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கிராஸா ஸ்லாண்டிங்ல இப்படி போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்ல உங்களுக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எப்படி பண்ணணும், நடுவில் ஒரு லைன், அதாவது ஒன் எஸ்க்கு அப்புறம் என்ன வரணும், டூ எஸ், டூ எஸ்க்கு அப்புறம் என்ன வரணும், டூ பி. ஸோ இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தப்பாயிடும். ஓகே,
சோ இதோட பொருள் நம்ம பார்க்கலாமா. இப்போ 6s 6x எங்க இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கறோம். சோ 3d 4p 5s அப்புறம் என்ன வருது 4d 5p 6s 6s க்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 4f 4f க்கு என்ன வருது 5d 5d க்கு அப்புறம் என்ன வருது 6p. சோ என்ன நமக்கு இந்த 6 ல இருந்து 6p வரைக்கும் இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ 6s ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் எங்க போகுது 4f 5d 6p. அப்போ இங்க 6s போட்டுட்டோம்னா இது 4 னா என்னது 6 minus 4 தானே. 6 minus 2 is this one. Next இது வந்து 6 minus 1 d. இது வந்து அதே 6p. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் n is equal to 6 னா இது ns இது n minus 2 f இது வந்து n minus 1 d இது வந்து np. சோ எங்க கோயின்சைட் ஆகுது பார்க்கலாம் ns n minus 2 f n minus 1 d. சோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து கோயின்சைட் ஆகுது. இங்க n minus 2 f அப்புறமா n minus 1 d தான் வரணும். அப்போ இங்க np கொடுத்திருக்காங்க இது தப்பு. நெக்ஸ்ட் இங்க n minus 1 d அண்ட் இது ரெண்டுத்தையும் மாத்தி கொடுத்திருக்காங்க இதுவும் தப்பு. சோ நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் ஹாஃப்பா பிரின்சிபல்ல எழுதும் போது நம்ம கரெக்டா இதை எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். ஆன்சர் இஸ் ஏ. கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ நமக்கு ஒரு செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாம். என் இஸ் ஈக்குவல் டு 3. என் இஸ் ஈக்குவல் டு 3னா எல்லோட வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டு என் மைனஸ் 1. அதாவது 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இப்போ எல்லோட வேல்யூ இங்கே 0 இருக்குது. ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்போது நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ எம் வந்து எப்படி மைனஸ் எல் டு ப்ளஸ் எல். அப்போ 0னா இதுக்கு வந்து 0, தென் ஸ்பின் வந்து ஹாஃப். ஸோ திஸ் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. என் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எல்லோட வேல்யூஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா 0 டு என் மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 0 அப்புறம் 1 தான் இருக்கணும். அப்போ எல்லோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். என்னோட வேல்யூ 2 இருந்ததுன்னா எல்லோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், 1 கம்மியாக தான் இருக்கும். ரெண்டுனா என்னது, ஒரு வேல்யூ ரெண்டு வேல்யூங்க ரெண்டு வேல்யூ இருக்கும் என் மைனஸ் 1. அப்போது என் இஸ் ஈக்குவல் டு 2, எல் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து இது கண்டிப்பாக வந்து தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, 3 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. கண்டிப்பாக இதுக்கும் சான்ஸே கிடையாது. என்னோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சான்ஸ் கிடையாது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்களா. அப்போது செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்த உடனே தெரிஞ்சது நாட் பாசிபிள். செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, இதில் இருக்குது. ஸோ இது இது ஆன்சர் வராது, இதுவும் ஆன்சர் வராது. அப்போது இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் செக் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 4 இருக்குது. அப்போது எல்லோட வேல்யூ என்னென்ன இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ என்ன இருக்கலாம். ஸோ இது 2 இருந்ததுன்னா மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3. ஸோ எம்மோட வேல்யூ 0 மைனஸ் 2 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கலாம். ஸோ எல்லோட வேல்யூ 0 இருந்தால் எம்மோட வேல்யூ கண்டிப்பாக என்னது, 0 தான் இருக்கணும். ஏன்னா எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டூ ப்ளஸ் எல். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1 கொடுத்துருக்காங்களா, இங்கே எல் இருக்கிறதே 0 தான். அப்போ எம்மு வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான், 0 தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். இப்போ எது இது நாட் பாசிபிள், செகண்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. ஸோ செகண்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். இல்லை நீங்கள் வந்து முதலே செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் எங்கே இருக்குது, செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் இதில் இல்லை, இதில் இல்லை, முதலே நம்ம இந்த ஆன்சரை போட்டுடலாம். இப்போது என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அஸ்யூம்டல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இந்த ஸ்பின் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சது நம்ம இந்த ஆன்சர் பண்ணிடலாம். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் வித் அட்டாமிக் நம்பர் 105 105 have n plus l is equal to 8.
so namakku n plus l rule, n plus l rule enna the n, n plus s is equal to 8 kuduthirukanga. What is n plus l rule அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹாஃபா பிரின்சிபல், ஹாஃபா பிரின்சிபலில் என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் எனர்ஜியில், இன்க்ரீஸிங் எனர்ஜியில் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதும்போது, இஃப் எனி டூ ஹாவ் சேம் எனர்ஜி லெவல்ஸ், சேம் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2p அண்ட் 3s எடுத்துக்கலாம். 2p and 3s எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து சேம் எனர்ஜி லெவல் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2p 2 வந்து n, n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது எல்லோட வேல்யூ வந்து, பீக்கு வந்து என்னது, எல்லோட வேல்யூ வந்து 1. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது, 3. அதே மாதிரி 3s பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வேல்யூ வந்து இது, என்னோட வேல்யூ இது வந்து எல்லோட வேல்யூ, என்னோட வேல்யூ 3, எஸ்ஸோட வேல்யூ வந்து 0. அப்போ இதுக்கும் 3. உங்களுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 0னா எஸ், 1னா பி ஆர்பிட்டால், 2னா டி, அப்புறம் 3னா வந்து எஃப். ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே செட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2க்கும் சேமான என் பிளஸ் வேல்யூ இருந்ததுன்னா, எலக்ட்ரான் வேர் இட் கோஸ், எலக்ட்ரான் வில் கோ டு லோவர் என் வேல்யூ. லோவர் என் வேல்யூ எதுக்கு இருக்கோ அந்த வேல்யூக்கு தான் எலக்ட்ரான் போகும். அப்போ எலக்ட்ரான் எங்கே போகும், 2p போகிட்டு அதுக்கப்புறம் தான் 3s வரும். ஸோ இது வந்து ஒரு ரூல், இந்த ஹாஃப் பவர் ரூல். இப்போ நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, n பிளஸ் எல் வந்து 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. n பிளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் வித் அட்டாமிக் நம்பர், இந்த n பிளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்ற ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு 7 பீரியட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 7 போட்டோம்னா, 7s என்ன அர்த்தம், 7 plus 0, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 8. அப்போ 7s எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, எல் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 1 போடலாம். ஃபர்ஸ்ட் இது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். எல் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோம்னா என்ன அர்த்தம், என் பிளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 8னா, என் வந்து எவ்வளோ வரும், 7p. 7pயோட வேல்யூ வந்து 8, ஏன்னா 7 வந்து என்னோட வேல்யூ, எல்லோட வேல்யூ பீக்கு வந்து 1. ஸோ 7p எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இப்போ டிக்கு போடலாம். இது வந்து 2, அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும், 6 வரும். ஸோ என் பிளஸ் 2 தானே, இப்போ வந்து இது என்னது, 6d. அப்போ 6d இருக்கிறதுக்கும் என்ன வேல்யூ, 6க்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 6, டிக்கு வந்து 2. அப்போ 6 plus 2 வந்து என்ன வரும், 8 வருது. அப்புறம் ஃபோர்த் ஒன் போடலாம், எஃப்க்கு போடலாம். எஃப் வந்து எவ்வளோ, 3. அப்போ இது வந்து எவ்வளோ, 5. அப்போ என்ன வரும், 5f. ஸோ இந்த மூன்ஸில் வந்து எலக்ட்ரான் இருந்ததுன்னா, இப்போ 105 அட்டாமிக் நம்பர் எனர்ஜி லெவல் நம்ம எழுதும்போது இந்த மூணுத்தில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு ஹாஃபா பிரின்சிபல் நம்ம எழுதுறோம். ஹாஃபா பிரின்சிபல் வந்து எழுதுறதுக்கு ஈஸி மெத்தட் என்னது, 1s, 2s, 3s, 4s, 5s, 6s, 7s. நெக்ஸ்ட் 1p கிடையாது, 2p, 3p, 4p, 5p, 6p, 7p. நெக்ஸ்ட் 3d, 4d, 5d, 6d, 7d, அண்ட் ஹியர் இட் இஸ் 4f, 5f, 6f. ஸோ இது எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு எழுதலாம். ஸோ இது வந்து இப்படி போடுறீங்க, இப்படி போட்டால் தான் கரெக்டான டேர்மில் உங்களுக்கு வரும். ப்ராஸில் இப்படி போடணும். ஸோ ஸ்லாண்டிங்காக வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நடுவில் வந்து ஒரு லைன் போடணும், ஏன்னா நம்ம கண்டினியூஸாக 1 to 2s போடக்கூடாது. 2s அப்புறம் எதில் போகும், 2p அக்கார்டிங் டு என் பிளஸ் எல் ரூல். அப்புறம் 3s அப்புறம் இங்கே 3p போகும். இங்கே 4s அப்புறம் எங்கே இருக்கும், 3d. அப்புறம் 3d, 4p, 5s, 5s அப்புறம் எங்கே வரும், 4d. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4f. அப்புறம் இங்கே 7s வந்து எங்கே வரும், இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் த எலக்ட்ரான்ஸ். இது இது இதுபடி தான் நம்ம என்ன எழுதுறோம், 1s2 2s2 2p6 அப்படின்னு நம்ம எழுதிட்டே போகிறோம். ஸோ நம்ம அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல்
இங்க எவ்வளவு இருக்கு 2 எலக்ட்ரான்ஸ் 2 பிளஸ் 2 இதுல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் ஏன்னா S க்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் P க்கு 6 எலக்ட்ரான்ஸ் D க்கு 10 F க்கு 14 அப்போ இது 2 அப்புறம் இங்க என்ன வரும் 2P 6 இங்கேயும் 2 நெக்ஸ்ட் 3P இங்க 6 4S 2 இதெல்லாம் வந்து 105 வரைக்கும் நம்ம எழுதிட்டு போனோம் 3D 10 4P 6 5S 2 ஸோ அப்புறம் இங்கே என்ன வரும் 4D 10 5P 6 6S 2 6S 2க்கு அப்புறம் 7S கிடையாது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4F 4Fல வந்து இது 14 5Dல வந்து எவ்வளோ 10 6Pனா எவ்வளோ வரும் 6 வரும் 7Sல வந்து இது 2 வரும் அதுக்கப்புறம் என்ன வருது 5F வருது ஸோ இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணலாமா 2 4 6 8 10 12 14 இதில் வந்து 14 எலக்ட்ரான்ஸ் இங்கே 1 2 3 4 5 சிக்ஸ் ஃபைவ்ஸா 30 எலக்ட்ரான்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கு 30 ஸோ இங்கே எவ்வளோ இருக்கு 14 அப்போ டோட்டலாக வந்து 8 4 4 ரைட் 88 ஸோ இது வரைக்கும் 88 ஃபில் பண்ணியாச்சு ஸோ இங்கே இன்னொரு 14 போட்டால் எவ்வளோ வரும் 102 ஸோ நமக்கு எவ்வளோ தேவை 105 ஸோ இங்கே 14 வந்து 102 போட்டாச்சு அப்புறம் இங்கே என்ன வரணும் 3 வரணும் இப்போ 3 இங்கே போட்டோம்னா 3 போட்டோம்னா எவ்வளோ வந்தது 105 ஸோ இப்போ நம்ம எந்தெந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என் பிளஸ் எல் ரூல் நமக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7P 7Pல ஏதாவது எலக்ட்ரான் இருக்கா 7Pல எந்த எலக்ட்ரானுமே இல்லை அப்புறம் 6Dல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்குது அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்புறம் 5Fல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் மீதி எல்லாம் நம்ம 4Fனா பார்த்தீங்கன்னா 4Fனா என் பிளஸ் எல் என்ன வேல்யூ என் வந்து 4 எல்லோட வேல்யூ வந்து 3 இது வந்து 7 அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண போகிறதில்ல நமக்கு என் பிளஸ் எல் வந்து 8 எது எது வரும்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான் வரும் இந்த 3 வந்து 7Pல வந்து எலக்ட்ரானிக் கிடையாது அப்போ 6Dல 3 எலக்ட்ரான் இருக்குது 5Fல எவ்வளோ இருக்குது 14 எலக்ட்ரான் இருக்குது அப்போ டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா 17 எலக்ட்ரான்ஸ் 3 பிளஸ் 14 17 எலக்ட்ரான்ஸ் நம்மளுடைய ஆப்ஷன் வந்து என்னது பி கிளியர் இதில் என் பிளஸ் எல் எல் எது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஹாவா பிரின்சிபல் படி இன்க்ரீஸிங் எனர்ஜி லெவலில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸை போட்டுட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணு எலக்ட்ரான் டென்சிட்டி இன் ஒய் இசட் பிளேன் ஆஃப் 3D XY ஸோ இதில் பார்த்தோம்னா 3D XY 3D XY நமக்கு இதில் எப்படி எப்படி போடுறோம் நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதோட ஷேப் வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்பிட்வீன்ல தான் வந்து என்ன இருக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி போட்டோம்னா என்ன அர்த்தம் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இங்கே தான் வந்து அதிகமாக இருக்கு எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டால இருக்கும் அப்போ இந்த டி ஆர்பிட்டால இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இதுக்குள்ளதான் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வில் பி லோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நோடு நோடுன்னா என்ன அர்த்தம் எங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க வந்து எலக்ட்ரானோட டென்சிட்டி இஸ் லோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நோடுன்னு சொல்றோம் இப்போ இந்த 3D XY-ல பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல என்ன இருக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்போ இந்த XY பிளேன் தான் பாத்துக்கோங்க இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இதுதான் வந்து பிளேன் ஒரு புக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு புக்கு மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இது வந்து மேல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இதுல வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் இந்த ஒரு பிளேன் இந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா மேல கீழே பார்க்கணும் நீங்க 3D மேல ஒண்ணு கீழே ஒண்ணு பார்க்கணும் அப்போ இந்த பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஜீரோ அந்த பிளேன் தான் நம்ம என்ன சொல்றோம் நோடல் பிளேன் ஸோ இதுல எத்தனை நோடல் பிளேன் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நோடல் பிளேன் இருக்கு இது ஒரு நோடல் பிளேன் இருக்கு ஸோ தெர் ஆர் 2 நோடல் பிளேன்ஸ் இன் 3XYZ 3XY ஆர்பிட்டால் அந்த நோடல் பிளேன் மீன்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் எலக்ட்ரான் இஸ் ஜீரோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஜீரோ இஃப் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆர் ஈக்குவல் தென் மினிமம் அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி ஸோ அன்சர்டனிட்டினாலே நம்ம என்ன யூஸ் பண்றோம் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஸோ ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்னது பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்
uncertainty in position into uncertainty in momentum is greater than or equal to h pi over 4 pi. So, this is our expression. Next, நமக்கு டெல்டா பி நம்ம என்ன மொமெண்டம் எப்படி எழுதலாம் எம் இன்டூ டெல்டா வி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு த கொஸ்டின் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ டெல்டா பி. இதுதான் வந்து டெல்டா பி இல்லையா, அப்போ இது வந்து எம் டெல்டா வி. ஸோ நம்ம டெல்டா எக்ஸ் பதிலாக எம் டெல்டா வி போடலாமா, எம் டெல்டா வி இன்டூ M delta V is equal or greater than or equal to H pi 4 pi. அப்போ என்ன வரும், M square delta V square is equal to H pi 4 pi or greater than or equal to H pi 4 pi. Delta V square is equal to H pi 4 pi into M square. ஸோ இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டெல்டா வி இஸ் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் 4 பை அப்புறம் எம் ஸ்கொயர். ஸோ டெல்டா வி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கும், நெக்ஸ்ட் பையோட வந்து ஸ்கொயர் ரூட் வந்து பை தான், இது வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 பை 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2, அப்புறம் எம்மோட ஸ்கொயர் ரூட் வந்து எம் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வந்து 2m. இப்போ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டெல்டா வி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/2m ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் பை பை. ஸோ எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சி, த ஆன்சர் இஸ் சி. ஏ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. மூவிங் அட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் 100 சென்டிமீட்டர் பர் செகண்ட். அப்போ வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 100 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ டி ப்ராக்லி வேவ் லென்த் கேட்டிருக்காங்க, டி ப்ராக்லியோட வேவ் லென்த் என்னது, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் வி. இங்கே ஹெச்ன்றது என்னது, பிளான்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 6.626 × 10⁻³⁴ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து பிளான்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேஜியில இருக்கு, நமக்கு இங்கே கிராம்ல இருக்கு, இங்கே மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு, இங்கே வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கிராம்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து நம்ம கேஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், 100 ÷ 1000. அப்போ கேன்சல் ஆகுது, 1/10. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁠ எழுதலாமா. அப்புறம் வெலாசிட்டி, வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதை நம்ம வந்து 100 ÷ 100 m/s எழுதினா எவ்வளவு வரும், 1 m/s. அப்போ மாஸ் வந்து 10⁻¹ கிராம், திஸ் இஸ் கேஜி, அண்ட் வெலாசிட்டி வந்து 1 m/s. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், லாம்டா இஸ் ஈக்குவல் டு 6.626 × 10⁻³ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இங்க கீழே வந்து என்ன வரும், மாஸ் வந்து என்னது 10⁻¹, வெலாசிட்டி வந்து என்னது 1. ஸோ இந்த 10⁻¹ மேல போனா என்ன வரும், 6.626 × 10⁻³ × 10. இதோட யூனிட்ஸ் வந்து என்னது, கேஜி. மாஸோட யூனிட் கேஜி, வெலாசிட்டியோட யூனிட் என்னது மீட்டர் பர் செகண்ட். இப்போ கேஜி கேன்சி கேன்சல் ஆயிடும், செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆயிடும், எம் இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.626 × 10⁻³ m. நம்ம ஆன்சர் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ சென்டிமீட்டர்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 100. 6.626 × 10⁻³ × 100 cm. இப்போ என்ன வரும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு 100னா என்னது, 10⁻². −33 + 2 வந்து என்ன வரும், 6.626 × 10⁻³. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 6.6 × 10⁻³ cm. ஸோ ஆன்சர் இஸ் சி. த ரேஷியோ ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்ஸ் ஆஃப் டியூட்ரியம் ஆட்டம், டியூட்ரியம் ஆட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரோஜன்.
ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஒன்னு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ஒன்னு, நெக்ஸ்ட் டியூட்ரியம் அட்டாமிக் நம்பர் ஒன் தான் மாஸ் நம்பர் டூ, அப்புறம் ட்ரிட்டியம் அட்டாமிக் நம்பர் ஒன்னு மாஸ் நம்பர் த்ரீ. இப்போ நமக்கு டியூட்ரியம் கேட்டிருக்காங்க. ஸோ டியூட்ரியம்க்கு அட்டாமிக் நம்பர் ஒன்னு மாஸ் நம்பர் டூ. டு தட் ஆஃப் அன் ஆல்பா பார்ட்டிக்கல், நமக்கு இங்க ஆல்பா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்பா பார்ட்டிக்கல் இஸ் ஹீலியம் ஆட்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்பா பார்ட்டிக்கல். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் டூ, மாஸ் நம்பர் இஸ் ஃபோர். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிக்கலை நம்ம கம்பேர் பண்ண போறோம். இது வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த். டி ப்ராக்லி வேவ் லென்த் என்னது, லாமிடா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் வி தான் டி ப்ராக்லி வேவ் லென்த். ஸோ இப்போ நம்ம டியூட்ரியம்க்கு டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் லாமிடா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் வி. இப்போ நம்ம டியூட்ரியம்க்கு என்ன பண்ணலாம், லாமிடா ஒன்னு எடுத்துக்கலாம் வேவ் லென்த். அப்புறம் ஹெச் பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் சேம் தான், மாஸ் இல்ல மாஸ் பாத்தீங்கன்னா என்னது, டியூட்ரியம்கோட மாஸ் நம்பர் என்னது, இந்த மாஸ் வந்து டூ. ஸோ நம்ம இங்க டூ போடணும் இன் டூ வெலாசிட்டி. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இந்த வெலாசிட்டி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட வெலாசிட்டி வந்து வி ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிக்கல், ஆல்பா பார்ட்டிக்கலுக்கு வந்து என்னது, லாமிடா டூன்னு எடுத்துக்கலாம். ஹெச் வந்து சேம் தான், இதோட மாஸ் என்னது ஃபோர், ஃபோர் இன்டூ இதோட வந்து வி டூன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, த வெலாசிட்டி ஆஃப் ஃபார்மர், ஃபார்மர்ன்றது என்னது டியூட்ரியம், டியூட்ரியமோட வெலாசிட்டி வி ஒன் இஸ் ஃபைவ் டைம்ஸ் கிரேட்டர் தென் த லேட்டர், அதாவது ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் வி டூ. இப்போ இதோட வெலாசிட்டி வந்து டூ இருந்தது, இதோட வெலாசிட்டி வந்து இப்போ வெலாசிட்டி வந்து இது டென்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது வந்து ஃபைவ் இன்டூ டூ டைம்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்மர் இஸ் ஃபைவ் டைம்ஸ் கிரேட்டர் தென் ஆஃப் த லெட்டர். இப்போ இப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் வி டூ வந்து நம்ம டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெலாசிட்டி ஆஃப் வி ஒன் வந்து என்னது டென். ஸோ இது ஃபைவ் டைம்ஸ் கிரேட்டர் தென் வி டூ. இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ஃபார்மர்ன்றது வந்து டியூட்ரியம், லேட்டர் அப்படின்றது ஹீலியம் பார்ட்டிக்கல். அப்போ வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் யூ டூ வி டூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ லாமிடா ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது ஹெச் ஃபைவ், டூ இன்டூ வி ஒன் என்னது ஃபைவ் வி டூன்னு எழுதலாமா. அதே மாதிரி இங்க லாமிடா டூ, லாமிடா டூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஃபோர் வி டூ. ஸோ நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரேஷியோ என்னது லாமிடா ஒன் பை லாமிடா டூ இஸ் ஈக்குவல் டு லாமிடா ஒன் என்றது ஹெச் பை ஃபைவ் டூ ஆர் டூ இன்ட்டு ஃபைவ் டென் எடுத்துக்கலாம், இல்லைனா டூ இன்ட்டு ஃபைவ்னே எடுத்துக்கலாம். டூ இன்ட்டு ஃபைவ் வி டூ இன்டு, ஸோ லாமிடா டூ கீழே எழுதும் போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல்ல போகும், ஃபோர் இன்டூ வி டூ பை ஹெச். இப்போ என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச் கேன்சல் ஆகிடும், வி டூ கேன்சல் ஆகிடும், இங்கே ஒன் டைம் இங்கே வந்து டூ டைம்ஸ். ஸோ லாமிடா ஒன் பை லாமிடா டூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாமிடா ஒன் பை லாமிடா டூ இஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபைவ். ஸோ டூ பை ஃபைவ் என்ன பார்த்தீங்கன்னா டூ பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ அண்ட் ஃபோர். ஸோ லாமிடா ஒன் பை லாமிடா டூ இஸ் இந்த ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர். கிளியர். ஸோ இந்த வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் வி டூவில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நிறைய பேர் என்ன எழுதிடுவாங்க, வி டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் வி ஒன் அப்படின்னு எழுதிடுவாங்க, அப்போ வந்து இது தப்பாயிடும். ஃபார்மர் இஸ் ஃபைவ் டைம்ஸ் கிரேட்டர் தென் த லேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபைவ் வந்து எதுக்கு ஸ்மாலா இருக்கோ அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம ஃபைவ் போடணும். இப்போ வி டூ தானே ஸ்மால், அதனால அதுக்கு தான் நம்ம ஃபைவ் போடணும். கிளியர். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆன்சர் இஸ் டி, தட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர். The energy of electron in a third orbit of hydrogen atom is minus E. The energy of electron in the first orbit. So, நமக்கு hydrogen atom, the energy நம்மளுடைய expression என்ன, derivation கான expression என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E is equal to minus 13.6 by N square, இங்கே வந்து Z square, in electron volt. இப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு கொடுத்ததுனால இசட் வந்து என்னவா இருக்கும், ஒன்னு தான் இருக்கும். இப்போ E இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 13.6 பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்னா நம்ம இ த்ரீ வச்சுக்கலாம், இ த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த தேர்ட் ஆர்பிட் இஸ் இ த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம்,
n is equal to 3 so minus 13.6 divided by 3 square appo e3 oda value enna pathinga minus 13.6 by 9 next e1 vandu enadhu n is equal to 1 appo minus 13.6 by 1 square that is e1 is equal to minus 13.6 ipo nambo substitute panna porom avladhaan so e3 oda value pathinga enna varudhu minus 13.6 by 9 which is equal to minus e ipo nambo 13.6 minus 13.6 oda idu enadhu pathinga na e1 by 9 is equal to minus e so the energy of electron in the first orbit da ketirukanga first orbit da vandha enadhu e1 so e1 inga minus 13.6 ku badala inga minus 13.6 badala namba enna podalam e1 podalam minus e1 podakudadu ena minus 13.6 da e1 so inda minus 13.6 e1 apdiye substitute pannina then e1 is equal to inda 9 inga potuchina minus 9 e so nammude answer vandu e1 is equal to minus 9 e time independent schrödinger wave equation so schrödinger wave equation oda time independent kuduthirukanga idu konja higher version da நம்ம புக்ல இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு ஹாமில்டனியன் ஆபரேட்டர் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் சை இந்த எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே வந்து டைம் இண்டிபெண்ட் தான் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இது கரெக்ட் ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு நம்ம புக்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் டெல் ஸ்கொயர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சம்மேஷன் போட்டு நம்ம இந்த வேல்யூ போடலாம் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது இ மைனஸ் டபிள்யூ இ மைனஸ் வி பட் இது இ பிளஸ் வி ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2m பை ஹெச் ஸ்கொயர் பட் இங்கே வந்து 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் ஸோ இதுவும் வந்து ஆன்சர் கிடையாது இதுக்கு வந்து டெரிவேஷன் வந்து ரொம்ப லாங் ஸ்டெப் நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் இது வந்து ஹாமில்டன் ஆபரேட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் இட் இஸ் டைம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம் டைமை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகாது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்பிரஷனே கிடையாது ஸோ டைம் பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகாது Which of the following does not represent the mathematical expression for the Heisenberg uncertainty principle? So, நம்மக்கு Heisenberg uncertainty principle வந்து delta x into delta p, that is change in position and change in momentum is greater than or equal to h by 4 pi. இந்த expression இருக்கு, so this will represent the Heisenberg uncertainty principle. இப்பு நம்ம p is equal to mv. அப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா எம்வி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ஃபோர் பை ஸோ இந்த எம் இங்கே கீழே வந்ததுன்னா என்ன வரும் டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா வி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ஃபோர் பை எம் ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் இங்கே இருக்கு ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இஸ் அ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இப்போ நம்மளுக்கு C1 என்ன கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா இ இன்டூ டெல்டா டி ஸோ இப்போ எனர்ஜியும் டைமும் நம்ம ரிலேட் பண்ணுறோம் இப்போ நமக்கு தெரியும் இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ ஆர் இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லேமிடா இப்போ டைம் நமக்கு டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மீட்டர்ஸ் ஸோ இட் இஸ் லைக் லேமிடா டைம் வந்து இங்கே போயிடுச்சு ஸ்பீட் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் நம்ம அதை என்ன எடுக்கலாம் வெலாசிட்டிக்கு உண்டான சீன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணுங்கள் டெல்டா இ டெல்டா டி இருக்கா ஸோ டெல்டா இ பார்த்தீங்கன்னா ஹெச் சி பை லேமிடா டெல்டா டி வந்து பார்த்தீங்கன்னா லேமிடா பை சி ஸோ இட் இஸ் மோர் ஆர் தென் ஈக்குவல் டு ஹெச் ஸோ திஸ் வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹெச் பை ஃபோர் பை இந்த எக்ஸ்பிரஷனும் ஹோல்ஸ் குட் இட் இஸ் லைக் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஏன்னா சேம் திங் இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் த எனர்ஜி அண்ட் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரான் சைமல்டேனியஸ்லி
ஸோ இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான். எனர்ஜியும் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரானும் வந்து சைமல்டேனியஸாக டிட்டர்மைன் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நம்ம வந்து எனர்ஜி அண்ட் பொசிஷன் இது வந்து சைமல்டேனியஸில் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, வி கேன் டூ இட். ஸோ ஆன்சர் இஸ் விச் டஸ் நாட் ரெப்ரசன்ட் வந்து எனர்ஜி அண்ட் த பொசிஷன். எனர்ஜி அண்ட் டைம், ஏன்னா இது எலக்ட்ரான் வேகமாக உங்களுக்கு ஆர்பிட்டால் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் போத் எனர்ஜி அண்ட் டைம் சைமல்டேனியஸ்லி, பட் எனர்ஜி அண்ட் பொசிஷன் வி கேன் மேக் இட். ஸோ த ஆன்சர் இஸ் D1. ஸோ இது வந்து சிம்பிள் ஒரு ட்ரிக் மாதிரி தான், இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். ஜஸ்ட் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் விச் இஸ் மோர் தேன் ஈக்குவல் டு ஹெச், ஹெச்ஆர் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு H/4π. பட் இதை நம்ம கம்பேர் பண்ணினோம்னா நமக்கு வந்து இந்த சிஇ லாமிடாலாம் கேன்சலே ஆகாது, ஏன்னா பொசிஷன் வந்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியெல்லாம் இல்லை, அப்போ கேன்சல் ஆகாது. ஸோ திஸ் வில் பி யுவர், திஸ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்.